ஒரு டிசிப்ளினோட வாழ்கிறவனோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் செத்து போகிறவனோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா. எப்போ இரிட்டேஷனும் ஜெலஸும் வந்துருதோ உங்களால் சத்தியத்தை பார்க்க முடியாது. பிரிச்சு பிரிஞ்சிருந்தாதான் உண்மைத்தன்மையை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையை கொண்டு அடமான வைக்கிறீங்க இன்னொரு ஆள்கிட்ட. எதுக்காக? இந்த உடல் தேவைன்ற இந்த சந்தோஷத்துக்காக. நான் சொல்றதான் கேட்கணும். என்னோட அனுபவம் தான் பெருசு. நான் தான் பெரியாள். நீங்க எல்லாம் யாரும் பெரியாள் கிடையாது. நான் சொல்றதுபடி நீ வாழு அப்படின்னு சொல்லி அந்த உயிரை என்ன பண்றீங்க? கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க ஆசைகளை கொண்டு போய் உங்களது பிள்ளைங்க கிட்டயோ, பொண்டாட்டி கிட்டயோ, புருஷன் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ, நண்பன் கிட்டயோ, ஆசிரியர்கிட்டயோ, மாணவர்கள்கிட்டயோ திணிக்க கூடாது. உலகம் எப்படி வேணாலும் போட்டும், எப்படி வேணாலும் வாழட்டும், எப்படி வேணாலும் அழியட்டும், நான் பாட்டுக்கு சுயநலமா இருந்துட்டு போறேன்னு நீங்க நினைக்கிற மாதிரியே நானும் நினைச்சா என்ன ஆகும்? அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க, ஒரு அனுபவம் மிக்க, ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. குருமார்களுடைய பொற்பாதங்களை வணங்கி, எல்லாமல்ல அருட்பேராற்றலையும் அருட்சக்திகளையும் வணங்கி, இன்று இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பை இந்த மலேசிய மண்ணில் எனக்கு தந்தருளிய பிரபஞ்சத்திற்கும் அருட்சக்திகளுக்கும், எல்லாமல்ல என் உடன்பிறவா சகோதரர் பரஞ்சோதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு இன்று சங்கங்கள் இல்லை. சத் சங்கம்னா என்ன தெரியுமா? சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த சங்கத்திற்கு பெயர் சத் சங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஒரு சங்கம் இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியான விளையாட்டுகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. இன்றைய இந்த காலகட்ட சூழலில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி வேணாலும் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே எப்படியோ வாழ்க்கையை அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அப்படிலாம் முடியாது, அப்படிலாம் விடமாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சத்தியத்தை நோக்கியும் கட்டுப்பாடுடனும் ஒரு டிசிப்ளினோட வாழ்கிறவனோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் செத்து போகிறவனோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. மனித வாழ்க்கை என்பது எதை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், அறத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி தம்பி நம்புறது? அறத்தையும் தர்மத்தையும் எப்படி அடிப்படையாக வச்சு இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மையை வைத்து தான் இந்த பிரபஞ்சமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் டு சே, ஒரு சூரியனானது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தனது ஒளி அலைகளை, தனது வெளிச்சத்தை பல்லாயிரம் ஆண்டு வருடமாக தனது ஒளியை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது என்னைக்காவது உங்களை மாதிரி ஒரு நாள் நீ எனக்கு என்ன கொடுத்த உனக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா, உங்களுடைய நிலைமை என்ன? காற்று ஒரு நாள் நினைக்குதுன்னு வச்சுப்போம். எப்போ பார்த்தாலும் என்னவே பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்கல.
இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நோ சர்வீஸ் அப்படின்னா ஜாலியாக இருப்பீங்களா? ஜாலியாக இருப்பீங்களாவா? இருக்கவே மாட்டீங்க. அப்புறம் என்ன ஜாலியாக இருப்பீங்களா? இருக்க வாய்ப்புண்டா? நோவே. ஒரு நெருப்பானது, நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்களேடா, எல்லாத்தையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பண்ணுறீங்களே, நானும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் யாருக்கும் கிடையாது இன்றைக்கி நோ நெருப்பு நோ ஃபயர் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களால் வாழ முடியுமா? செத்து போயிடுவீங்க. நெருப்பு அது பாட்டுக்கு தானுங்க இருக்குது, அப்படி கணக்கு கிடையாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலை வேலை செஞ்சதுனா தான் ஆன்மா வேலை செய்யும். ஆன்மா வேலை செஞ்சதுனால தான் உயிரோடவே இருப்பீங்க. நெருப்பு இல்லை என்றாலும் அழிந்து விடுவீர்கள். தண்ணியும் ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆயிடுது, என்ன பண்ணீங்கனாலும் உருக மாட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நோ வாட்டர் அப்படின்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மொத்த பிரபஞ்சமும் கொடுக்கும் தன்மையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. காலையில் நீங்கள் 8 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சூரிய பகவான் என்றைக்கா சொல்லியிருக்காரா? நைட்டு 10 மணிக்குள்ளே நீ போய் தூங்கலை அப்படின்னா நானும் போய் மறைய மாட்டேன் அப்படின்னு சந்திர பகவான் என்றைக்கா சொல்லியிருக்காரா? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த கிரகங்கள் எல்லாமே அதனுடைய வேலையை செய்துட்டு தான் இருக்குது. அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு அதிக அறிவை கொடுத்ததன் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், அதிக அறிவு இருப்பதனுடைய காரணத்தை புரிந்து கொள்ளாமல், இந்த ஆக்க சக்தியை அழிவிற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். யாரோட அழிவுக்காக பயன்படுத்துகிறான்? இவன் அழிவுக்கும் பயன்படுத்துகிறான், போதாக்குறைக்கு அவனை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, வந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரன், ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், மற்ற உயிரினங்கள், அதோட அழிவிற்கும் காரணமாக இருக்கின்றான். எஸ்ஆர்னோ? இப்போது என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், மனிதன் இந்த பிறப்பை எடுத்ததற்குண்டான நோக்கம் என்ற ஒன்று இருக்கிறது, அது இறைவனை அடைய வேண்டும் என்பது. ஆனால் இந்த வாழ்க்கையை வாழவே இல்லையே. எப்போ இந்த மனுஷன் இந்த வாழ்க்கையை வாழ போகிறான்? எப்போ சந்தோஷமாக வாழ போகிறான்? எப்போ நான் சந்தோஷமாக தானுங்க இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்கவங்க நீங்கள் ஊரை ஏமாற்றலாம், உங்கள் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி, உங்கள் புருஷனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குழந்தை குட்டியோடு நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் ஊரை ஏமாற்றலாம். உங்கள் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு? எஸ் ஆர்னோ? வீட்டில் சண்டை வர்றதெல்லாம் சந்தோஷம் தானுங்க, அதெல்லாம் எப்படி இங்கே பெரிய சண்டையாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சண்டை வருவது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த சண்டையினுடைய பாதிப்பும் வலியும் வேதனையும் ஒரு மனிதனை பாழாக்குதா இல்லையா, இவ்வளோதான் என் கேள்வி. குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ நான் பிரபஞ்சத்தோட சயின்ஸ் இதெல்லாம் பேசணும்னா அடிக்கடி அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து அப்புறம் பிரபஞ்சத்துக்கு போனால் உங்களுக்கு புரியும், எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த உலகத்தில் ஒன்றுடன் ஒன்று அனைத்தும் தொடர்புடையது, ஆனால் தொடர்புடையதை பற்றி நமக்கு தெரிவது கிடையாது. குடும்பத்துக்கு ஞானத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இருக்குது. காட்டுக்கு ஞானத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இருக்குது. வானத்துக்கு ஞானத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இருக்குது. பொண்டாட்டிக்கு ஞானத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஞானத்துக்குமாங்க சம்மந்தம் இருக்குது? இருக்குது. ஆக மொத்தம் ஒன்றுடன் ஒன்று அனைத்தும் தொடர்புடையது. இது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிராப்லேருந்து ஒரு பார்சல் வருது, அந்த பார்சலில் ஒரு ஃபுட்டு வருது, அதை ரிசீவ் பண்ண மறந்துட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு, மேலே இருக்கிற செயற்கைக்கோள் வெடிக்குதுங்கிறேன். ஏன்டா டேய், கீழே கிராப் ஃபுட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கும் மேலே செயற்கைக்கோள் வெடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்புகிற மாதிரி இருக்கா? கிராபில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு வருது, 10 நிமிஷம் ஃபோன் கால் எடுக்கலை, நீங்கள் 10 நிமிஷம் கழித்து போய் அந்த ஃபுட்டை ரிசீவ் பண்ணுறீங்க, இதனால் என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் வெடிச்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மென்டல் மாதிரி இருக்குல்ல பையனையை பார்த்தா, ஏதாவது சரியான ஆள்கிட்ட தான் பேசுகிறோமா இல்லை மென்டல் கிட்டே இது உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோமா, ஒன்றும் புரியலையே தோணும் உங்களுக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ சொன்னால் புரியும் பாருங்கள், உங்களுக்கு நம்புற மாதிரியே இருக்காது. கிராப்பில் ஃபுட்டு வருது, ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, நீங்கள் எடுக்கலை, அவருக்கு ஆல்ரெடி டென்ஷன், பிபி, ப்ரெஷர் இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது, இவ்வளோ நேரம் அடித்து எடுக்கலையே, அடுத்து வேறு எனக்கு வேறு ஒரு ஆர்டர் இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா, 10 நிமிஷம் டிலே ஆகி வரீங்க, வேக வேகமாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கீழே ஓடும்போது கால் தடிக்கி விட்டு கீழே விழுந்து ரோல் ஆகி நடு ரோட்டில் போய் விழுகிறார்.
நடு ரோட்டில் போய் நின்னோடனே வேக வேகமாக ஒரு கார் வருது, அவரை பார்க்காம அவர் தலையில் ஏற்றுது. அவர் தலையில் ஏற்றின உடனே அவருடைய உயிர் போகுது. அவருடைய உயிர் போனதை பார்த்தோன்னே இந்த காரில் வந்தவன் இப்படி ஏற்றிட்டானேன்னு சொல்லி போலீஸ்காரன் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அப்போ தான் தெரியுது, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாலும் சாதாரண ஆள் கிடையாது, இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பெரிய சயின்டிஸ்ட் அவர். இவர் எதுக்கு வேகமாக போயிட்டுருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும், ஃப்ளைட்டு பிடிச்சாதான் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போக முடியும். ஸ்ரீஹரிகோட்டாக்கு போனால் அங்கே முக்கியமான சில ஆளுங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு டிஸ்கஷன் கொடுக்குறக்காக போகிறார். ஏன்னா இன்னும் 15 நிமிஷத்தில் அந்த டைமில் இருந்து செயற்கைக்கோள் மேலே போகுது. இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இங்கேருந்து இங்கே தகவல் கொடுக்க முடியல, புது ஊருக்கு வந்திருக்கிறாரு, கரெக்டான டைமுக்கு போக முடியல. அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச் ஆகுது, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கு ஆள் இல்லை. இவருக்கு அடுத்த விஞ்ஞானிகள் தான் ஆப்ரேட் பண்ணுறானுங்க. மேலே போக போக செயற்கைக்கோள் வெடிச்சிருச்சு, ஏன்னா தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சொல்லுங்கள், இப்போது ஃபுட்டு ஆர்டர் பண்ணது டிலே ஆனதுனால இப்போ செயற்கைக்கோள் வெடிச்சிருச்சுன்றேன். நீங்கள் வந்து சரியான டைமில் பிக்கப் பண்ணல அந்த ஃபுட்டை, அதனால் செயற்கைக்கோள் வெடிச்சிருச்சு. இப்போ நம்புற மாதிரி இருக்கா, நம்புற மாதிரி இல்லையா? இப்போ என் கேள்வி என்ன, இதெல்லாம் கதைக்கு தானே தம்பி நல்லாயிருக்கும், நேரில் எல்லாம் இப்படி நடக்குமா? இப்போ என் கேள்வி அடுத்து என்னென்னா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி என்னோடது, இத்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன், உங்கள் பொண்டாட்டிக்கும் ஞானத்துக்கு சம்மந்தம் இருக்காதா? உங்கள் புருஷனுக்கும் ஞானத்துக்கு சம்மந்தம் இருக்காதா? உங்கள் பிள்ளைக்கும் ஞானத்துக்கு சம்மந்தம் இருக்காதா? நீங்கள் வளர்க்குற நாய்க்கும் ஞானத்துக்கு சம்மந்தம், நமக்கு தெரியலை அவ்வளோதான், அதுக்கும் ஞானத்துக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் உண்டு. கொஞ்சம் உட்கார்ந்து அறிவை அகண்டு விரிவு செய்து அகண்டமாக்கினால் எல்லாமே புரியும். ஓ, ஒன்றுடன் ஒன்று இங்கு அனைத்துமே தொடர்புடையது. ஃப்ளைட்டு வெடிக்கிறது, ஃப்ளைட்டு லேட் ஆகிறது, கார் வர்றது, கார் போகிறது, டூவீலர் வர்றது, டூவீலர் போகிறது, ஃபுட்டு சாப்பிட்றது, அதனால் வர்ற நோய், இங்கே எதுவுமே காரண காரியமின்றி நடப்பது இல்லை. இந்த பூமி சுழறுகின்ற இந்த வேகத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குமா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது, இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா? இருக்குமாங்க. எப்படிங்க இறைவனோட கிரியேஷனில் எப்படிங்க மிஸ்டேக் இருக்கும்? இப்போ சொல்லுங்கள், மிஸ்டேக் இருக்குமா இருக்காதா? வாய்ப்பே கிடையாது. எப்படி மிஸ்டேக் இருக்கும்? 200% கனெக்ஷன் இருக்குது, கரெக்டாக நடக்கும். காற்று வீசுவதில், நெருப்பு வருவதில், ஆகாயம் செயல்படுவதில், இறைவனின் படைப்பில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா? அப்போ எல்லாம் கரெக்டாக செயல்படுது. பிரச்சனை இப்போ யார்கிட்ட இருக்குது? பிரச்சனை இப்போ யார்கிட்ட இருக்குது? ஏன் பிரச்சனை மனுஷன்கிட்ட இருக்கு? இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணோட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, இந்த பூமி வேறொரு திசையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், அதை பற்றிய தெளிவு, அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டியதை விட்டுட்டு தெரிஞ்சுக்க வேணான்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ என்ன குத்துது, கொடையுது, வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, எப்படி வாழ்கிறதுன்னு தெரில, யாரை பார்த்தாலும் கோவம் வருது. அம்மாக்கும் பிள்ளைக்கும் பெரிய பிரச்சனை, அம்மாக்கும் பிள்ளைக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, டீச்சருக்கும் மாணவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு சில பேருக்கு இருந்தாலும் பல பேருக்கு இருக்கிறது இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே காரணம் தான். ஏன் அப்படின்னா, ஞானத்தை உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் மாபெரும் தீர்வு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஞானம் மட்டும்தான். ஞானம் ஒன்று மட்டும்தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கும். ஞானம் ஒன்று உங்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கும். ஞானம் மட்டும்தான் உங்களை இறைவனிடமும் கொண்டு செல்லும். ஆக மொத்தம் ஞானம் இல்லை என்றால் நாம் அனைவரும் கேனமாக மாறிவிடுவோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, ஞானம்னா என்ன? கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா? இன்னைக்கு பேசலாமா? மறைச்சு வச்சே பேசட்டுமா? நீ என்னைக்கு மறைச்சு வச்சு பேசியிருக்க? இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறதுக்கு, பேசி தொலை அப்படின்னு நீங்கள் பார்க்கறது தெரியுது. சரி, கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹாவ் டு பி இன் த மோட் ஆஃப் வெரி டிரான்ஸ்பரன்சி. If you are always seeing the world from the view of the society standard,
ஃப்ரம் த கல்ச்சர் ரிலேட்டட் திங்ஸ் யூ கேனாட் சி த டிவைன், யூ கேனாட் சி த விஸ்டம், யூ கேனாட் அட்டைன் த என்லைட்மெண்ட். யூ கெட் இட் ரைட்? ஸோ இஃப் ஐ ரியலி வாண்ட் டு சே த ட்ரூத் ஃப்ரம் அன் அன்சீன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தென் யூ மஸ்ட் பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரிசீவிங் மோட், விச் மீன்ஸ் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்கள் இல்லை என்றால், மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு ஏற்றுப்போம், அப்படி ஏற்றுக்க வேண்டாம். நான் எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுங்கன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லாட்டினா கீழே குப்பையில் தூக்கி போட்டு போயிருங்க. நான் அதுதான் சொல்கிறேன், கிளியர்? ஏன்னா உங்களுக்கு இந்த 50 பேருக்கு நான் இப்போ நான் என்ன என்னங்க, வெறும் 50 பேர் தான் வந்திருக்கேன், இவங்களுக்குலாம் நான் எப்படிங்க பேசுறது, இப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஆள் இல்லாத சாரிக்கே நான் பாட்டுக்கு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் நான். 50 பேர்னா விட்டுருவேன் நான். 50 பேருன்றது 50 ஆன்மாக்கள், நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த 50 ஆன்மாக்களை எப்படி நான் கரைவேற்ற வேண்டும் என்பதில் தான் நான் தெளிவாக இருப்பேன். ரொம்ப சுயநலவாதி அதில், நான் ரொம்ப ரொம்ப பெரிய சுயநலவாதி. ஏன் நாளை விடியுமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த உலகம் விடுந்தாலும் நான் முழித்து எழுவேனா என்பது எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு என்ன பெரிய சுயநலம், இன்னைக்கு நைட்டு போய் படுக்கிறதுக்கு மாதிரி உருப்படியான காரியம் ஏதாவது ஒன்னு பண்ணியிருக்கணும்னு நினைப்பேன். இந்த 50 பேருக்கு உண்மையை சொல்லி கொடுத்துட்டா நிம்மதியா போய் படுப்பன மாட்டேன்னா? எஸ் சார், நோ? அந்த ஆத்ம திருப்தி, அந்த ஆத்ம இன்பம் தான் எனக்கு வேணும். அதனால தான் அப்படியே சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, உலகத்தை திருத்தருக்கு நான் வரல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என் முன்னாடி வந்து உட்காந்தாங்கன்னா அவங்கள திருத்துறது எனக்கு போதும். எப்போ அவங்க திருந்துவாங்க? நான் சொல்வதை ஆராய்ச்சி பண்ணி அதில் சரி இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா திருந்திடுவீங்க. ஏன் திருந்தணும், இல்லாட்டினா எல்லாமே வலிக்கும். வலிச்சா சுகமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? அப்புறம் ஏன் அந்த கஷ்டத்தில் போகிறீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழக்கூடிய தமிழ் கலாச்சாரமோ ஆங்கில கலாச்சாரமோ எல்லாமே எதற்காக கட்டமைக்கப்பட்டது என்றால், நம்ம வசதிக்கு நம்ம சுக துக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதற்கு பேர் தான் கலாச்சாரம். கலாச்சாரம் அப்போ தப்பா? அப்படி கிடையாது, கலாச்சாரம் சரிதான். யாருக்கு சரி? வாழ்க்கையை வாழ தெரியாதவனுக்கு சரி. வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் எப்படி வாழணும்? கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ற மாதிரி வாழணும், ஆனா அவன் மைண்ட் செட் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்? ஞானம் உள்தன்மையை சார்ந்தது. ஆமாவா இல்லையா? ஞானம் என்பது உள்தன்மையை சார்ந்தது. உள்தன்மையை ஆனந்தமாக வைக்க வேண்டும் என்றால் கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம், சாதி, சனம் அத்தனையிலிருந்து வெளிப்பட்டு வந்து எவன் அல்லது எவள் ஒருவன் அல்லது ஒருத்திக்கு பார்ப்பதற்கு தகுதியும் பக்குவமும் வந்து விடுகிறதோ. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம், சாதி, மதம், இனம் வேறுபாடு, ஆண் பெண், இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இதுலெல்லாம் இருந்து யார் ஒருத்தங்க வெளியில வந்து நின்று பார்க்கறதுக்கு திறமையும் தைரியம், இதுக்கு பெரிய தைரியம் வேணும் முதல்ல, அந்த தைரியம் வந்து விடுகின்றதோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். இல்லைன்னா 100% உங்களால ஞானத்தை பார்க்க முடியாது. ஏங்க, என்னுடைய சிம்பிளான கேள்வி என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, அண்டம் விட்டு அண்டம் பேசக்கூடியது ஞானம். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சமைக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது, இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்றது, குழந்தை குட்டி பெத்துக்கிறது, ஓம் குழந்தை, ஏன் குழந்தை, ஓம் புருஷன், ஏன் புருஷன், ஓம் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, இதே பேசி 80-90 வயசுல செத்து போயிடுறீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் இந்த உண்மையே, எந்த உண்மைய? இந்த ஞானத்தை கத்துக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் பிறந்து வரீங்க. மறுபடியும் 100 வருஷம் அதுலயும் கத்துக்கலனா மறுபடியும் அடுத்த பாடி, அதுலயும் கத்துக்கலனா மறுபடியும் அடுத்த பாடி, மறுபடியும் கத்துக்கலனா அதுல அடுத்த பாடி. அப்ப என்ன, இப்ப இந்த ஹால்ல 50 பேர் இருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 50 பேர் ஒரே மனநிலையில இருக்கீங்களா? அப்படியா? ஆனா 50 பேரும் ஹியூமன் தானே. இப்ப 50 பேருக்கும் ஒரே தத்துவம் செட் ஆகுமா? எப்படி செட் ஆகும்? தத்துவம் என்பது ஒன்றாக இருந்தாலும் இடத்திற்கு தகுந்தாற் போல, ஆளிற்கு தகுந்தாற் போல தத்துவம் என்பது மாறுபடும். சத்தமா பேசாதன்றது நல்ல தத்துவமா இல்லையா? பஸ்ல கூட்டமா இருக்கு, சத்தமா இல்லாம எப்படி நீங்க டிக்கெட் எடுப்பீங்க? கண்டக்டர் எப்படி கூப்பிடுவீங்க? இந்த தத்துவம் கூட்டமா இருக்கக்கூடிய பஸ்ல செயல்படுமா? அமைதியா இருங்க அப்படின்றது ஒரு தத்துவம் மாதிரி, சத்தமா பேசுங்க அப்பதான் எல்லாத்தையும் கேட்குன்ற ஒரு தத்துவம். லைப்ரரி போறீங்க, லைப்ரரினா தெரியுமா தெரியாதா? நூலகத்துக்கு போறீங்க,
நூலகத்திற்கு நீங்கள் போகும்போது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். நூலகத்துக்கு போய் நான் சத்தமாக தான் பேசுவேன், ஏன்னா எல்லாரும் எனக்கு சத்தமாக பேசுறத மிக சிறந்த தத்துவம் சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியுமா? எப்படி ஒரே தத்துவம் எப்படி? இதுக்கு தான் சொல்றேன், ஞானம் வேணும் உங்களுக்கு. ஞானம் இருந்தால்தான் பிரித்து பார்க்க முடியும். அக்கக்கா பிரித்து பார்க்கணும். ஞானம்ன்றது என்ன தெரியுமா? தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இதை சேரா பார்க்கறது அறிவு. சேர் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஏதோ ஒரு ஷீட்டு போட்டிருக்கான். ஷீட் எதில் போட்டிருக்கான்? பஞ்சில் போட்டிருக்கான். பஞ்சு எதில் வந்திருக்கு? ஆட்டம்ஸில் வந்திருக்கு. ஆட்டம் எதில் இருக்குது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இப்படி அக்கக்கா பிரித்து கலெக்டி டிஸ்மேண்டில் பண்ண தெரியுதுல்ல, இதுக்கு பேர் ஞானம். புரியுதா? இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை புரியும், இல்லைனா புரியாது. இதுக்கு 10/11 எல்லாரும் ஒரு தத்துவத்தை சொல்றாங்க, அதையும் நான் கேட்டு தெரியுறேன். யோசிக்கும் தன்மையை இழந்து விடுவீர்கள். ஞானம் ஏன் அவசியம் சொல்றேன், இப்ப நீங்க எப்படி இந்த கலாச்சாரத்தில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப குரூசியலான சப்ஜெக்ட் இது, கொஞ்சம் கவனமா கேட்கணும். நான் இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா எங்கேயும் பேசினதில்லை, இன்னைக்கு பேசணும்னு வருது, அதனால பேசுறேன். இதை நான் பிளான் பண்ணிலாம் பேசுறது இல்லை. ஆன் த ஸ்பாட் என்ன மேல இருந்து கண்டென்ட் இறங்குதோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபர். நான் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான், நான் ஏதோ இதெல்லாம் யோசிச்சு பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது தாய் உங்களது தாய் அல்ல, உங்களது மகன் உங்கள் மகன் அல்ல, உங்களது குழந்தை உங்களது குழந்தை அல்ல, உங்கள் புருஷன் உங்கள் புருஷனே கிடையாது, உங்கள் பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டி கிடையாது, யாரும் உங்களது கிடையாது. இந்த உலகத்தில் எதுவும் உங்களது இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எப்படியோ போயிட்டு போகணும்னு விட முடியாது. வழி நடத்த வேண்டியது பொறுப்பு, வழி நடத்த வேண்டியது கடமை. இப்போ தண்ணி இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா எங்கே வேணாலும் போகும், தண்ணி என்னதுலன்னு விட முடியுமா? நம்ம தான் வரப்பு வெட்டி கரெக்டாக ரூட் மாற்றி அணை மாற்றி விடணும். அதுபோல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எதுவும் உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மொத்த வலி வேதனைகளுக்கும் உண்டான மாபெரும் காரணம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இது என்னோடதுன்னு நினைக்கக்கூடிய அந்த பற்று தான் அத்தனை வலிக்கும் காரணம். சத்தியத்தை பார்க்க முடியாது. பிரிச்சு பிரிஞ்சிருந்தாதான் உண்மை தன்மையை பார்க்க முடியும். பிரிந்து இல்லாமல் ஒட்டி இருந்தீங்கன்னா உங்களால் எப்படி உண்மைத்தன்மையை பார்க்க முடியும்? இந்த சொசைட்டி மறுபடியும் உங்களை ஒட்டி வைக்கிறதுக்கே பிளான் பண்ணும். நீங்க தான் பிரிச்சு வந்து நின்று வேடிக்கை பார்க்க கத்துக்கணும். இதுல சில பேரை இழப்பீங்க, சுயநலமா இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேரை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவன் கரெக்டா தான் இருந்திருக்கான், நம்ம தான் தப்பா இருந்திருக்கோம். ஏன் வலிக்குதுன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. எப்போ ஒரு பொருள் உங்க பொருள் நீங்க நினைச்சிடுறீங்களோ அந்த பொருளை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க கொடுக்கும்போது பதட்டம், படபடப்பு, வலி வேதனையோட கொடுப்பீங்க. வருமா வராதான்னு நினைக்கும் போது பதட்டமாகும், கஷ்டம், கவலையா இருக்கும், ஆங்ஸைட்டியா இருக்கும், பேனிக் அட்டாக்கா இருக்கும், டென்ஷனா இருக்கும், கவலையா இருக்கும். ஏனென்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதை உங்க சொந்தமாக்கிக்க நினைக்கிறீங்க. பல பேர் அப்படி இல்லைங்க, நான் அப்படிலாம் இல்லைங்கன்னு சொன்னீங்கனாலும் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். எது உங்களுது இந்த உலகத்தில்? கல் உங்களுதா? மண் உங்களுதா? சிமெண்ட் உங்களுதா? தண்ணி உங்களுதா? யாருது அதெல்லாம்? யாருதுங்க அதெல்லாம்? என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. யாருது அதெல்லாம்? யாருது? எல்லாம் இறைவனுது. இறைவன் படைச்சிட்டு போயிருக்கிறார். உங்க வீடு உங்களுதா? எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க, எல்லாமே இறைவன் படைச்சிட்டு போயிருக்கான். இப்போ ஒரு கல்யாணமோ இல்ல குழந்தையோ பெற்றுக்கொள்ளும் போது எப்படி நீங்க இவங்க ஏன் பொண்டாட்டி ஏன் புருஷன் எப்படி மாறுதட்டி சொல்லிக்கிறீங்க? சொல்லக்கூடாது. வெளியில சொல்ற மாதிரி சொன்னா கூட, வெளி உலகத்துக்கு சொன்னா கூட, உங்களோட இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது எனக்கு சொந்தமானது கிடையாதுன்றதுல 200% நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இதனால நடக்கக்கூடிய நன்மையை சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. பொசசிவ்னஸ் எப்போ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. உங்க சுகத்துக்காக அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி எடுப்பீங்க நீங்க. அது எந்த விதமான சுகமாக இருந்தாலும் சரி, என் கூடையே இருக்கணும், என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், அடுத்தவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவனை பார்க்கக்கூடாது, அடுத்தவனை பேசக்கூடாது, அடுத்தவ கூட இருக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் தெரிஞ்சவன் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா? தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நீங்களே எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் பிள்ளையோ உங்கள் புருஷன் மட்டும் எப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்போ ஒரு மனிதன் ஞானியாகிறான்? எப்போது ஒரு மனிதன் என்பவன் அதிக தவறுகளை செய்து அதில் அனுபவத்தை கற்றுக்கொள்கின்றானோ அப்போதுதான் அவன் ஞானியாக மாறுகின்றான். தவறுகள் செய்ய செய்யதான் அவனுக்கு அனுபவம் பிறக்கும். ட்ரையல் அண்ட் எரர் தான் லைஃப். ட்ரையல் அண்ட் எரர், ட்ரையல் அண்ட் எரர், ட்ரையல் அண்ட் எரர், ட்ரையல் அண்ட் எரர். இப்போ புரிஞ்சிடும் அவனுக்கு லைஃப்னா என்னன்னு. தப்பே பண்ண விட மாட்டீங்களே ஒருத்தனை. எப்படி அது எப்படி இந்த உலகத்தில் எப்படி நடக்கும் எனக்கு புரியலையே. தவறே பண்ணாமல் ஒருத்தர் எப்படி கற்றுக்க முடியும் லைஃப்பில்? ஒரு தப்பு பண்ணணும் வெறுத்து வெறுக்கிறீங்களே பக்கத்துலேயே வராதன்னு, இது எப்படி எனக்கு புரியலையே. உண்மையான புத்திசாலி, உண்மையான தெளிவு பெற்றவன், உண்மையான ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னா, தவறு என்பது சகஜமானது, அந்த தவறை செய்து கொண்டால்தான் அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியும். தெளிவு பெற்ற உச்சகட்ட ஞானிகளே தவறு பண்ணியிருக்காங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அகத்தியர் எவ்வளோ பெரிய ஆள், அண்டை விட்டு அண்டம் போயிட்டு வருவார், அரை வினாடியில் போயிட்டு வருவார், நிறைய தப்பு பண்ணிட்டா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கிறார். யார் யார்? அத்தனை தீட்சையை கொடுத்து அத்தனை தீட்சையும் வேண்டாப்பெல்லாம் ஃபாலோ பண்ணேன், அந்தரங்க தீட்சையும் கடைசியில் ஒன்று கொடுக்குறேன், இது எல்லாத்துலேயும் கவர் ஆயிரும், அதெல்லாம் விட்டுருங்கிறார். யார் யார் யாருங்க? அவர் கும்பிட்டுட்ருக்கோம் நினைக்கிறோம் அகத்தியர் மாதிரி உயர்ந்த கட்ட மகான். அவரே மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கிறாரு. வள்ளலார் எப்படிப்பட்டால், அவர் என்ன பண்ணுறாரு, ஐந்து திருமுறைகளை முதல் ஐந்து திருமுறைகளை எழுதிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் துக்குளி தோண்டி போச்சிருங்கன்றார் வேலாயுத முதலியார்கிட்ட. அதெல்லாம் வேண்டாம், அதில் ஒன்றும் இல்லை, தெரியாமல் எழுதிட்டேன், ஆறாவது திருமுறையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கிறார். யார் யார் மறுபடியும் சொல்லணும், யார்? பெரிய பெரிய ஆட்களே தவறு பண்ணி தண்ணி குடிச்சு தான் கற்றுக்கணும். நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? இதனால தான் என்ன நான் பெரிய ஆளாகவே காமிச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, எங்கேயாவது ஏதாவது செருப்படி வாங்குவோம், மிதி வாங்குவோம், எங்கேயாவது தப்பு பண்ணுவோம், நம்ம பெரிய இவன் மாதிரி நம்மளை காமிச்சுட்டு மானம் கட்டு மரியாதை கட்டு போகிறதுக்கு நானே மானம் கட்ட வந்தாட்டானா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்கள் புருஷங்கிட்டயோ உங்கள் பொண்டாட்டிக்கிட்டயோ நான் மிக சிறந்த ஹீரோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க, அவங்கள கரெக்ட் பண்ணுறக்கா கரெக்ட் ஆயிடுறாங்க, அப்புறம் தான் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுது. நீங்கள் எதை காமிச்சிங்களோ அந்த மாதிரி மெட்டீரியலே நீங்கள் இல்லை, அப்ப வெறுப்புணர்வு வந்துருது அவங்களுக்கு உங்களை பார்க்க பார்க்க. ஏன்னா நீங்க கான்சியஸ் வேற இல்ல, கான்சியஸ்ல உட்கார்ந்தா கூட வெளியே எடுத்துடலாம், சப்கான்சியஸ்ல போய் உட்கார்ந்துருச்சு, நீங்க முடிஞ்சு அவ்வளவுதான், க்ளோஸ், உங்க கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியாது, இந்த டேட்டா செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா நாலு பின்ன பிரச்சனை வந்ததுன்னா சப்கான்சியஸ்ல இருந்து டேட்டா வெளியே வரும். நல்லா பாத்துக்கல, என்னை ஏன் அடிக்கிற, என்னை ஏன் மிதிக்கிற, ஏன் பொய் சொல்கிற, ஏன் அவளை பார்க்குற, ஏன் அவனை பார்க்குறேன்னு டேட்டா எங்கேருந்து வருது? சப்கான்ஷியஸ்லேருந்து வருது. ஏன் சப்கான்ஷியஸ்லேருந்து வருது? யார் உள்ளே போட்டது? தப்பு இப்போ யார் மேலே இருக்கு? இப்போ இதெல்லாம் தெரியாமையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்போ கல்யாணத்துக்கு எகைன்ஸ்டான ஆளாக கிடையாது, நான் கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் கேஎல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூட்டு தெரியணுமா தெரியக்கூடாதா உங்களுக்கு? கேஎல் போகிறதுக்கே ரூட்டு தெரியுது, ஒன்றா சேர்ந்து சாவ போகிறீங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி. ஆமாவா இல்லையா? ட்ராவல் பண்ணி ஒன்றா போய் கடைசியில் போய் எங்கேயோ முட்டிட்டு சாவ போகிறீங்க, கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது. இப்போ ஓரளவுக்காக அந்த பாதையை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கக்கூடாதா? ஏன் திருமணத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன்னா, முக்காவாசி பேர் இங்கே தான் அவுட் ஆகுறீங்க. உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க இன்னொரு ஆள்கிட்ட. எதுக்காக? இந்த உடல் தேவைன்ற இந்த சந்தோஷத்துக்காக, சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ன்ற இந்த தேவைக்காக. எல்லாரும் என்ன ஒரு நினப்பு அப்படின்னா, ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்படி என் புருஷனோட அப்படி பிள்ளையோட போனால் தான் அப்படி ஒரு கெத்துன்னு நினைக்கிறீங்க. என்னைக்காவது நிம்மதியாக அப்படி போயிருக்கீங்களா நீங்கள்? பொண்டாட்டி புள்ளை குழந்தைங்க அப்படி போகும்போது கிளம்பி வரும்போது அவ்வளோ சண்டை இருக்கும், டிராஃபிக்கில் அவ்வளோ சண்டை இருக்கும். சப்போஸ் சண்டையே இல்லைன்னா அமைதியாக வந்தாலும் ஒரு வெறுப்புணர்வு இருக்கும்,
வெளியில் மட்டும் நடிக்கிறீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய பாவம் பண்ணுறீங்க. எப்படின்னு சொல்கிறீங்க கேளுங்க. உங்களை பார்த்து வெளியில் இருக்கிறவன் இன்ஸ்பயர் ஆகிறான், ஓ இப்படிலாம் இந்த ஜாலியாக இருப்பாங்க போல. எவ்வளோ பெரிய பொய்யான பிம்பத்தை காட்டுறீங்க நீங்கள் வெளியே. இப்போ இதை பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுறான், ஓ கல்யாணம் பண்ணால் இப்படிலாம் ஜாலியாக இருக்கலாம் போல் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான். உள்ளூர் மேட்ரு தெரிஞ்சால் உலகம் அழிஞ்சு போயிருமே, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியாது. மாட்டிக்கிட்டு கடைசியில் முழிக்கிறது, கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறான். இப்போ பிரச்சனை என்னென்னா, கல்யாணம் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தை பற்றிய புரிதல் இல்லாதது தான் பிரச்சனை. யாரெல்லாம் தெரியுமா நிம்மதியாக வாழ்வாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் எதுக்கும் கட்டுப்படாதது, ஞானம் எதுக்கும் கட்டுப்படாது. ஞானத்துக்கு எண்டே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்கிறது சொசைட்டியில் வாழ்கிறோம். அப்போ சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி சில பல நெளிவு சுழிவுகளோடு வாழ்ந்து தான் ஆக வேண்டும். ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்கணும், வலிக்கக்கூடாது. அப்படின்னா இவன் அல்லது இவள், இந்த குழந்தை அல்லது இந்த பொருள் எதுவும் என்னோடது கிடையாது அப்படின்றதுல ஆழமாக இருந்தால்தான் நீங்கள் ஞானம் பெற முடியும். சில பல பேர் உங்க கூட வாழும்போது, உங்க குழந்தைகள் உங்க கூட வாழும்போது உங்களை பார்த்து பயந்து போயிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களோட சண்டை போட்டு எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆழமா ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கிறோம், நமக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு, ஊர் சுத்தணும்னு ஆசை இருக்கு, இங்க போய் இதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அங்க போய் அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஒரு கிளப்புக்கு போய் ஒரு டான்ஸ் ஆடணும் ஆசை. கேட்டால் திட்டிடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, மிதிச்சிருவாங்களோ, இந்த பயத்தில் இருக்கும்போது நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன சேட்டை போனோம் நமக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் புள்ள மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க போகும்போது உங்களுக்கு எப்படி கோபம் வருது? அப்போ உங்களுடைய அடுத்த பதில் என்னவாக இருக்கும்? நாங்கள் எப்படி தெரியாமல் போனோமோ அவன் அப்படியே தெரியாமல் போயிட்டு வரட்டும். என்னங்க இப்போது, இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, தெரியாம போயிட்டு வந்தா உங்களுக்கு நண்பனா இருப்பானா உங்களுக்கு எதிரியா மாறுவானா? அவன் நண்பனா இருப்பானா எதிரியா மாறுவானா? நேக்கு போக்கான ஆள் எப்படி இருக்கணும்? அவன் என்னெல்லாம் பண்றான்றதை நீங்க கூடவே இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனையும் அந்த பிரச்சனையில சிக்க விடாம அவனையும் பாதுகாத்து கூப்பிட்டு வர முடியும். அப்ப நீங்க ஃப்ரெண்டா இருக்கணுமா எதிரியா இருக்கணுமா? இப்போ பிரச்சனை என்ன? நான் ஒரு அப்பா, நான் ஒரு ஸ்ட்ரிக்டானால், நான் ஒரு அம்மா, நான் ஒரு ஸ்ட்ரிக்டானால், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும். பசங்கனாவே தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்க, அனுபவம் பண்ணி தான் கற்றுப்பாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணுறது குழந்தையாக போய் நிற்கக்கூடாது. அவங்களோட ஆசைகளுக்கு துணையாக நிற்க வேண்டும். அந்த ஆசை நல்ல ஆசையா கெட்ட ஆசையான்னு நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணுற அளவுக்கு முதல்ல உங்களுக்கு பொறுமை இருக்கணும், பக்குவம் இருக்கணும், அதை வழிநடத்தக்கூடிய தெளிவும் ஞானமும் இருக்கணும். இத்தனை இருந்தால் தான் உங்கள் பிள்ளையவே வளர்க்க முடியும். இல்லாட்டினா நீங்கள் எப்படி இப்படி மனவேதனையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளையும் கஷ்டப்படுவான். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து வரும்? எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், ஒரு யூனிவர்சிட்டியில் கூட கிடையாது. எது கிடையாது? இந்த தெளிவும் இந்த ஞானமும் கிடையாது. இது எப்படி வரும், எப்போ வரும் சொல்லிடலாமா? ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட் சொல்லிடலாமா, சொல்ல வேணாமா? ஈஸியாக கேட்குறீங்க, ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட்டுன்றேன் சொல்லி கொடுன்றீங்க. ஈஸியாக எப்படி சொல்லித்தரது, எதை நம்பி சொல்லித்தரது உங்களுக்கு? அப்படியே பெரிய பெரிய மேட்டர்லாம் அப்படியே அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சொல்லிடலாம்ல அந்த மேட்ரை. இது எப்போ வரும் இந்த பக்குவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. அது என் பொருள் இல்லை, நானே என்னது கிடையாது. அது எப்படி என் பொருளாக இருக்கும்? அப்போ அது என் பொருள் இல்லை, அது ஒரு உயிர். அது எப்படி பார்க்கணும்? அது ஏதோ ஒரு உயிர், ஆனால் அது என் உயிர் கிடையாது. அதுவும் ஒரு உயிர், அந்த உயிருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு இங்கே வர்றதுக்கு, அதனால வந்திருக்குது. அதுக்கு நம்ம உடலை பயன்படுத்தி இருக்குது, நம்ம சுற்றுப்புறத்தை பயன்படுத்தி இருக்குது. அப்போ அந்த உயிரும் அதுக்கு தனி கர்மா இருக்கு, தனி ட்ராக் இருக்கு, தனி லைட் பிரிட்ஜ் இருக்கு, அது அதில் போனா தான் ரீச் ஆக முடியும். இதுக்கு நாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணோம், உதவி செய்யலாம், உபத்திரம் செய்யக்கூடாதுன்னா அது அந்த ஆன்மாவானது அதனுடைய உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைவதற்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா உதவிகரமாக இருக்க வேண்டும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிடிப்பு வராது உங்களுக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னா அதை ஒரு உயிராக பார்க்க மாட்டீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படியோ வந்துருச்சு, நம்மக்கிட்ட ஏதோ சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, எப்படியோ கூட போய்கிட்டு இருக்கு, இது என் குடும்பத்தில் இருக்கிறதுனால இது என் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறீங்க.
நான் சொல்கிறதான் கேட்கணும், என்னுடைய அனுபவம் தான் பெருசு, நான் தான் பெரியாள், நீங்கள்லாம் யாரும் பெரியாள் கிடையாது, நான் சொல்கிறதுபடி நீ வாழு அப்படின்னு சொல்லி அந்த உயிரை என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. கண்ட்ரோல் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோலில் வைக்க முடியுமா? அன்பை காமிச்ச கண்ட்ரோலில் வைக்க முடியுமா? கண்ட்ரோல் பண்ணால் எத்தனை வருஷம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருவீங்க? நீங்கள் வாய்ப்பு இருக்கா? அது உங்க உயிரே இல்லைங்க. எப்படிங்க அது உயிர்ன்றதே இறைவனது? நீங்க எப்படியோ உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? பட்டினத்தார் தெளிவாளுகிறாரு. அத அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர்வான் எத்தனை எத்தனை பெண்டீரோ, இறைவா இன்னும் எத்தனை எனக்கு எத்தனை எத்தனை பிறவியோ முடிச்சுடுறா, என்னால முடியலடா டேய், இன்னும் எத்தனை டைம் விடனா பிறந்து பிறந்து சாகுறது, என்னால முடியலடா, எனக்கு கஷ்டமா இருக்கு, இத்தனை வழி வேலைனால தாங்க முடியல, அனுபவிக்க முடியல, தயவு செஞ்சு முடிச்சு விட்டு தோல, என்னால முடியல அப்படின்னு யார் சொல்றா? பட்டினத்தார் என்ன அர்த்தம்? எனக்கு எத்தனை அம்மா போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், எனக்கு எத்தனை அப்பா, எனக்கு எத்தனை குழந்தை, எனக்கு எத்தனை பொண்டாட்டி, ஐயோ என்னால முடியலடா, இத்தனை சொந்தக்காரங்களா, இத்தனை பேரா, என்னால முடியல, தயவு செஞ்சு இந்த பிறவி பலனை அறுத்து விடு, அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் வேண்டாம், என்ன முடிச்சு விட்டு, எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை, முடிச்சிரு, முடியல என்னால இவங்க மத்தியில வாழ முடியல, முடிச்சு விடு அப்படின்னு யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? பட்டினத்தை யாரு தெரியுமா? அரசனுக்கே கடன் கொடுத்தவர். அரசனுக்கு எவனாவது கடன் கொடுக்க முடியுமா? நாடு நடத்துறதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, வா என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கு, இதில் கொஞ்சோண்டு வச்சுக்க நாட்டை நடத்துன்னு யாரு கொடுத்தா? பட்டினத்தாரு அரசனுக்கு கடன் கொடுத்தவர். அந்த காலத்தில் அவரோட சொத்து மதிப்பு கணக்கு போறாங்க, அப்பவே 700,000 கோடி. எத்தனை லட்சம் கோடி? 700,000 ஏழு கோடியோ இல்லை, 700,000 கோடி. அதில் பாதி இதுக்கு வந்து ப்ரைஸ்லெஸ் மெட்டீரியல், அதுக்கெல்லாம் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டாங்க. குபேரனுடைய அம்சம்ன்றாங்க, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் கொட்டுங்கடான்னு துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு, பூரா ஏமாத்து வேலை, என்னை ஏமாத்துறாங்கன்னு போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு? எதுவும் என்னது கிடையாது. இப்போ நீங்க ஞானியா இருக்கணுமா, சராசரி மனிதனாக இருக்க போறீங்க? என்னோட கேள்வி இவ்வளவுதான். சராசரி மனிதனா இருந்தீங்கன்னா, ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, ஏன் குழந்தை, ஏன் சொத்து, ஏன் வசதி, நான் சம்பாதிச்சதுன்னு செத்து போயிருவீங்க, மறுபடியும் பிறப்பீங்க, மறுபடியும் வழி வேதனை அனுபவிப்பீங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் ஆங்கிளை மாத்துங்க, இப்ப வாழ்க்கையே மாறிடும். இது என் உயிரே கிடையாது, நான் ஏதோ அந்த உயிருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், எனக்கு அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும் அந்த உயிருக்கு. நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது என் பொருள் இல்லை, இது என் மெட்டீரியல் இல்லை, இது என்னை சார்ந்ததும் இல்லை, இது என் குடும்பமும் அல்ல. ஏதோ இந்த ஜென்மத்தில் என் குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கு, அப்போ போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை எனக்கும் இதுக்கும் ஏதோ இருக்கு. அப்போ நான் சப்போர்ட் பண்ணி இதை அப்லிஃப்ட் பண்ணி விடணும். என்ன பண்ணணும்? அப்லிஃப்ட்னா தெரியுமா? மேல் நோக்கி ஏற்றி விடணும். பாவம் இந்த உயிர் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த உயிரை கண்டுக்காம விட்டுருங்க. என்ன பண்ணாலும் எப்படியோ கண்டுக்காம விட்டுருங்கன்னு சொல்ல வரல. தவறு செய்யும்போது வழி நடத்துவது கடமை தான், ஆனால் அந்த உயிரை ஆட்சி பண்ணணும், அதிகாரம் பண்ணணும், நான் சொல்றபடி தான் கேட்கணும். உங்க ஆசைகளை கொண்டு போய் உங்களது பிள்ளைங்க கிட்டயோ, பொண்டாட்டி கிட்டயோ, புருஷன் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ, நண்பன் கிட்டயோ, ஆசிரியர் கிட்டயோ, மாணவர்கள் கிட்டயோ திணிக்க கூடாது. அப்ப எப்படிதான் அவங்களை வழி நடத்தணும்? சொல்ல வேண்டியது உங்க கடமை. பிரச்சனையில மாட்டிக்கிறாங்கன்னா பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஹெல்ப் பண்ண வேண்டியது உங்க கடமை. அதை தாண்டியும் ஒருத்தன் கேட்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அவன் விதின்னு அர்த்தம். விதியின்படி செயல்படட்டும், விட்டுட்டு நீங்க ஃப்ரீயாயிரணும். நீங்கள் திருத்த முடியவில்லை என்றாலும் விதி திருத்தி விடும். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நம்மளால திருத்த முடியுமா முதல்ல யாரையாவது? எத்தனையோ டைம் பைக்கை வேகமாகட்டாரான்னு இருப்பீங்க, கேட்கவே மாட்டான். நல்ல புத்திமதி தான், கேட்டே தொலைய மாட்டான். ஒரு டைம் கீழே விழுந்து அடிபட்டு கைகாலெலாம் செரைச்சு ரத்தம் வந்து பிளேட்டு வைக்கிற அளவுக்கு எலும்பு உடஞ்சி, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பிளேட்டு வச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ ஓட்ட சொல்லுங்கள், வேகமாக வேகமாக ஓட்டுன்னு சொல்லுங்கள். அனுபவம் வந்துருச்சுங்க, விட்டுருங்க, எனக்கு வேண்டாம். ஏன் திருந்தலையா? விதி திருத்தும், காலம் திருத்தும். காலத்தை போன்ற மிகச்சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரே மேட்டர்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் காயப்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களையும் காயப்படுத்திக்கிறீங்க. எப்படி? நீங்க தான் என்னமோ இந்த மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மொத்த உலகம் என்னது, இந்த ஆள்காட்டி விரலில் தான் சுற்றி கொண்டு இருக்கிறதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த ஊரவே.
நான் தான் இந்த பொறுப்பு பண்ணுறேன், நான் தான் அந்த பொறுப்பு பண்ணுறேன், எனக்கு இந்த கடமை இருக்குது, எனக்கு அந்த கடமை இருக்குது, ஒரு கடமையும் இல்லை. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான், நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா இந்த பூமி சுத்துமா சுத்தாதா? பாவம், மிக உயர்ந்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த மகாவிஷ்ணு இறந்து விட்டார், அதனால் இந்த பூமி இன்று முதல் நான் சுற்றுவதை நிறுத்திக்கொள்கிறேன் அப்படி நின்றுமா? நிற்குமா? ரோணி ஆரோக்கியசாமியும் அரவிந்தனும் இன்று முதல் அவர்களுடைய வேலையை நிறுத்திவிட்டதன் காரணமாக நான் இன்றுடன் இந்த பூமியை சுற்றுவதை நான் நிறுத்திக் கொள்கிறேன். பூமி சுற்றுவதை நிறுத்துமா? சூரியன் வரதை நிறுத்திடுவாரா? வினாடியில் போய்கிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இந்தா இந்த வினாடியில் உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு, ஒரு லட்சம் உயிர் போயிடுச்சு, போயிடுச்சு, மறுபடியும் லட்சம் உயிர் போயிடுச்சு, போயிடுச்சு, மறுபடியும் லட்சம் போகலன்றீங்களா? போயிட்டே இருக்குது. போயிடுச்சா? 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 இந்த மூணு வினாடியில் உங்கள் உயிர் போல, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அடுத்த வினாடியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கடுத்த வினாடியில், அதுக்கடுத்த வினாடியில். ஸோ கேம் இஸ் ஆல் அபவுட் எக்ஸிட் ஃப்ரம் திஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டி டு ரீச் த முக்தி. முக்திக்கு போகணுன்னா முதல்ல ப்ரெசண்டில் ஆனந்தமாக வாழணும். முக்தியும் ஒன்று இருக்குது, அதை ஏதோ நான் போய் போய் அச்சீவ் பண்ண போகிறேன், அதை தேடி போகாதீங்க. முக்தி எப்போ தெரியுமா போய் அடைவீங்க? ப்ரெசண்டில் வலி வேதனை இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன் முக்திக்கு போயிடுவான். முக்தின்னு தனியாக ஏதோ ஒன்று இருக்குது, அந்த முக்தியை போய் நான் அடைய போகிறேன்ட்டு போகக்கூடாது. நீங்கள் எப்படி போகணும்னா, எவன் தெரியுமா மாதரும் ஞானி, வெளியே நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் ஒரு மனிதனை பாதிக்கவில்லை என்றால், மென்டலி நான் சொல்கிறேன், வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவும் ஒரு மனிதனை மென்டலி மனதளவில் பாதிக்கவில்லை என்றால், வார்த்தையை நல்லா கவனிக்கணும், அவன் முக்தி நிலைக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பிரச்சனை அதிகமாக வரும், ஏன்னா அப்போ தான் மொத்த கர்மவினையும் முடியும். அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் புத்திசாலித்தனத்தோடு வலிக்காமல் வேதனை இல்லாமல் அதை பிரச்சனையாக பார்க்காம அதை ஒரு சேலஞ்சாக பார்த்து புத்திசாலியாக சால்வ் பண்ணிக்கிட்டே வரான்னு வைங்க, அவனுக்கு எதுவும் வலிக்காது, எதுவும் வலியை கொடுக்காது. ஸோ ஞானிக்கு பிரச்சனையே வராதா? ஞானிக்கு தான் அதிகமான பிரச்சனை வரும். ஆனால் சராசரி மனிதன் சின்ன சின்ன விஷயத்துக்கே வலிக்கும், வேதனைப்படுவான், அழுவான். ஒரு ஞானி என்பவனுக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்கவே இருக்காது, ஆனால் பிரச்சனை இருக்கும். அது பிரச்சனையாக அவன் பார்க்க மாட்டான். இறைவன் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறாரோ அதை முடிக்கணும். நம்மளோட கர்ம வினையில் இப்போ ஏன் பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க, உங்கள் பிரச்சனை எனக்கு வராது, அப்படி தானே? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வருது? நான் ஏதோ ஒரு கர்ம வினை செஞ்சுருக்கேன், அது வினையாக எனக்கு வருகின்றது, இதை நான் சால்வ் பண்ணாதான் முக்தியை நோக்கி போக முடியும். அப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணணும்? பயந்து ஓடுனா சால்வ் பண்ண முடியுமா? ஃபேஸ் பண்ணால் சால்வ் பண்ண முடியுமா? ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்கே தைரியம் இருக்கு? ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா? எப்போ தைரியம் வரும்? எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து தோசை சுடுறதே நினச்சிட்டு இருக்கீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நினச்சிட்டு இருக்கீங்க, வீடு வாசல் வசதியே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எங்கிருந்து தைரியம் வரும்? கம்ஃபர்ட் ஜோன்லேயும் சுகமாகவே வாழணும்னு நினைக்கிறீங்களே, வீட்டுக்குள்ளே இருக்கணும், காரில் பத்திரமா போகணும், பத்திரமா வீட்டுக்கு வந்து படுத்து வாங்கிடணும், அப்புறம் செத்து போயிடணும் ஒரு நாள். எப்படி கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே? வலிக்குதில்ல, வெளியில் வந்து நின்று பார்த்தா வலிக்குதில்ல, கொஞ்சம் வெளியில் வந்து நின்று பார்க்க மாட்டீங்க. சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உண்மையை கற்றுக்கவே முடியாது. எதுவும் என்னது இல்லைன்னா முதல்ல கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். ஏன் அப்படின்னா இவ்வளோ எல்லாமே என்னதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வலிக்குதுன்னும் போது என்ன ஆகுது? முதல்லே நீங்களே வாண்டடாக ஒரு பெயினை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் வரமா ஒரு பெயினாகவே தெரியாது. வெளியில் இருக்கிறவன் மிரண்டு போயிடுறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இவ்வளோ அசால்ட்டாக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானேன். ஆனால் அந்த பெயின் வந்து எப்போ உங்களுக்கு பெயினாக தெரியலையோ, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ, மாஸ்டராக மாறிடுவீங்க, என்லைட்டன் மாஸ்டராக மாறிடுவீங்க. நீங்கள் நாளை பின்ன அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துடும், அந்த வலிமை வந்துடும், அந்த ஆற்றல் வந்துடும், எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய மாபெரும் ஆற்றலாக மாறிவிடுவீர்கள். யார் குரு? பிரச்சனையை சமாளிக்க தெரிந்த ஒவ்வொருவனும் குரு யார்? உயர்ந்த குரு யார்? என்லைட்டன் பீயிங் யார்? என்லைட்டன் குரு சாக துணிந்தவன் என்லைட்டன் குரு. ஏன் உங்களுக்கு வலிக்குது? சாகிறதை பத்தி நினைக்கும் போது வலிக்குது. ஏன் சாகிறதை பத்தி நினைக்கும் போது வலிக்குது? ஏன்னா வாழணுன்ற ஆசை இருக்கு. ஏன் வாழணுன்ற ஆசை இருக்கு? ஏன்னா சுகமா இருக்கு. ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போது தெரிஞ்சு போச்சு சாக போறோம் என்னைக்காவது ஒரு நாள். அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? சாவதற்கு தயார் நிலைக்கு வந்து விடுவான், உண்மையை ஏற்றுக்கொண்டு விடுவான். யாருக்கு வலிக்குது?
நடக்கவே நடக்காதத நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்பி ஏமாந்து வலி வேதனையில சாக போறவனுக்கு வலிக்குது. புரியுதா? ரொம்ப குழப்பறனா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க சாக போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க, ஃபெயிலியர் கேம். ஆனா நான் இன்னும் திருமூலர் மாதிரி திருமூலரை பத்தி எல்லாம் பேசலாமா? நீங்க திருமூலர் பண்ண விஷயங்கள் என்ன, அவர் பண்ண சாதனைகள் என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய சக்தி என்ன, ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதை கடந்து போவதற்கு அந்த தைரியம் யாருக்கு இருக்கு? பிரச்சனையை கண்டாவே பயந்து ஓடுறீங்களே, அதை ஃபேஸ் பண்ணணும்ன்ற எண்ணமே இருக்க மாட்டீங்க. எப்படி எல்லாரும் என்ன செய்ய ஆன்மீகமே சாமியார் பட்டையும் கொட்டையும் மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஆன்மீகம் என்பது என்னன்னா, வரக்கூடிய பிரசன்ட் பிரச்சனையை தைரியமாக எதிர்கொண்டு அதை சால்வ் பண்ணுற பக்குவத்தை வளர்த்துக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் ஞானம், அதுக்கு பேர் தான் தைரியம், அதுக்கு பேர் தான் ஆற்றல், அதுக்கு பேர் தான் விஸ்டம், அதுக்கு பேர் தான் முக்திக்கு உண்டான ஞான பாதையும் கூட. ஸோ முக்தி எப்போ கிடைக்கும்? ப்ரெசென்ட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா கிடைக்கும். ப்ரெசென்ட்டில் எப்போ சந்தோஷமாக வாழ முடியும்? சந்தோஷம்ன்ற ஒரு வார்த்தை இல்லை ஆக்சுவலி. ஆனால் எப்போ அது கிடைக்கும் அப்படின்னா, வர்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். இந்த ஜென்மத்தை நான் பிறந்தது எதுக்கு பிறந்திருக்கேன்? எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் ஏதோ செஞ்சுருக்கேன். அது வரும்போது அதை கண்டு நான் பயந்துடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயார் நிலைக்கு வந்துடணும் அப்படின்ற அந்த தைரியம் யாருக்கு வந்து விடுகிறதோ, நீங்கள் ஞானி. டிசைன் டிசைனாக ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவல்லாம் பிரச்சனை. நீங்கள் ஆசாசியாக நினச்சிட்ருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நடக்கும். இப்போ பயந்துடக்கூடாது. இப்போ நீ என்ன நினைக்கிற, ஓ எனக்கு நீ அந்த மாதிரி நினச்சா நீ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறியா, இப்போ வரம்பார், இப்போ எப்படி வரம்பார், இப்போ எப்படி சால்வ் பண்ணுறம்பாருன்னு வேறு ரூட்டில் வந்து அதை சால்வ் பண்ணணும். ஒரு விடுகதை போட்டால் அதில் பதில் கண்டுபிடிக்கிறதுல எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஒரு மேக்ஸ் சம் போட்டால் அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கமான் 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 கமான்னு உட்காரணும். நீங்க வா, நான் பாக்குறேன், எதா இருந்தாலும் பாக்குறேன்னு சொல்லி உட்கார்றவன் ஞானி. இந்த ஞானம் எப்ப வரும்? எதுவும் என்னது இல்லைன்னா வரும். எப்ப இந்த ஞானம் வராது? ஐயோ இது என்னதாச்சு, இந்த பிரச்சனை வந்தா இது போயிருமேன்னு பாத்தீங்கன்னா பக்குவத்தை இழந்துருவீங்க, ஸ்டெபிலிட்டி இழந்துருவீங்க. பக்குவத்தையும் ஸ்டெபிலிட்டி எப்ப இழக்கிறீங்களோ சொல்யூஷன் ஃபைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வராது. எப்ப வராது? அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா வராது. ஏன் என்னதுன்னு பார்க்கும்போது அதை விடமாட்டீங்க, பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி நீங்க நியாய தர்மத்துக்குள்ள வருவீங்க? வர முடியுமா? வர முடியுமா? என்னங்க இப்படி முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க, பதில் சொல்லுங்க. என்னதுன்னு பார்க்கும்போது எப்படி தெளிவு வரும்? இப்ப இப்படி பாருங்க, இப்ப கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கலாமா? இது என்னது இல்லை, இது எவனுன்னு இல்லை, இது இறைவனுக்கு சொந்தமானது. இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்ப ஸ்டெபிலிட்டி வருமா வராதா? ஷார்ப் ஆயிருவீங்க, ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. ஏன்? உங்க விழிகள் எல்லாம் பெரிதாகி விடும். இப்ப ஞான ரீதியாவே சொல்றேன், எப்ப எதுவும் என்னது இல்லை அப்படின்ற தன்மைக்கு வந்துடுறீங்களோ டிட்டாச் ஆயிருவீங்க, மென்டலி டிட்டாச் ஆயிருவீங்க. கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கான்சியஸ்னஸ் எப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுதோ பிளிஸ்லயே இருப்பீங்க, ஆனந்த நிலையிலேயே இருப்பீங்க. அப்ப என்னன்னா உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபீல் பண்ணி வைக்க முடியும். இந்த கையை அப்படின்றீங்கன்னா, ஒரு கையை எடுத்து இப்படி நடக்கிறீங்கன்னா கூட இந்த கையை இப்படி எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு வினாடியில் அந்த ஆனந்த நிலையை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனையை அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பார்க்க முடியும். இந்த ஸ்பைடர் மேனுக்கு ஒரு பொருள் கீழே விழுக போகுதுன்னா பட்டுன்னு கீழே விழுதும், ஆனால் எவ்வளோ பொறுமையாக பார்த்து அந்த பொருளை பிடிக்கிறான், அந்த மாதிரி ஆயிடுவீங்க. கையிலேருந்து வெப்பு வருமாங்க அப்போ எனக்குன்னு கேட்காதீங்க. அந்தளவு கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடும்னு சொல்கிறேன். கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா சில பேர்னால உங்களை புரிஞ்சிக்க முடியாது. மனித நிலையில் இருக்கிறவங்க உங்களை தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க, 100% தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு புரியாது. சில நேரத்தில் சிரிச்சு பேசுவீங்க, சில நேரத்தில் கோபமா பேசுவீங்க. ஏன்? உங்களோட பதிவுகள்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு என்ன தெரியும்? அவன் முழுக்க முழுக்க மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? மிரர் மாதிரி இருப்பான். ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்றால் ஒரு மிரர் மாதிரி இருப்பீங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களை புரிந்து கொள்ள முடியாது. பைத்தியம் முடிச்சிடும். ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு என்ன, இவன் எதுக்கு இப்படி இருக்கிறான்னே தெரிய மாட்டேங்குது. நேத்து ஒரு மாதிரி பேசுறான், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறான். இன்னைக்கு எப்படி எல்லாத்துக்கும் எப்படி ஒரே பதிலை கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. கேள்விக்கு பதில் இல்ல, கேட்கிறவனுக்கு தான் பதில். உங்க பேர் என்னன்னு வரிசையா ஒரு 5 பேர் கேட்கறான்னு முதல்ல வருங்க. உங்க பேர் என்ன அப்படின்னா, என் பேர் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவோம். இன்னொருத்தங்க, உங்க பேர் என்ன, ஓங்கி அறைவன் அவனு. மூணாவது ஒரு ஆள் கேட்குறான், உங்கள் பேர் என்னென்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் அவனை நான்.
மூணாவது ஒரு ஆள் கேட்குறான், உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேங்கன்னு சொல்லுவேன். அஞ்சாவது ஒரு ஆள், நாலாவது ஒரு ஆள், அப்புறம் அஞ்சாவது ஒரு ஆள், அவங்க உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்றேன். எப்படி கேள்வி ஒன்று தான், பதில் எப்படி இத்தனை மாறுது? முதல் ஒரு ஆள் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான், அவனுக்கு உண்மையாகவே என் பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதனால் அந்த கேள்வியை கேட்குறேன், அதனால் பேர் சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு ஆள் உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறான், எதனால் கேட்குறான், திமிர்த்தனத்தில் கேட்குறான், உங்கள் பேர் என்ன, வார்த்தையை நம்பக்கூடாது, அவனுடைய உள்ளே அந்த கேள்வி கேட்குறான், உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறதுல அவ்வளோ அகங்காரம் வெளிப்படுது, நீ அவ்வளோ பெரிய டேஷான்னு கெட்ட வார்த்தையில் வேறு மனசில் நினைக்கிறேன், அதனால தான் ஓங்கி அற விழுகுது அவனுக்கு. அடுத்த ஒரு ஆள் உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறான், வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேங்க அப்படிங்கிறேன். ஏன் இதுக்கப்புறம் இங்கே நான் நின்னுன்னா அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அவனும் வீட்டுக்கு போகணும், நானும் வீட்டுக்கு போகணும், அப்புறம் வந்து சொல்கிறன்றப்ப அவன் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்றான். இப்போது கேள்வி ஒன்று தான், பதில் எத்தனை? கேள்விக்கு பதிலா கேட்கறவனுக்கு பதிலா? நீங்க கேள்விக்கு மட்டுமே பதில் எதிர்பார்க்கறீங்க, எப்படி ஞானம் வரும்? ஒரு சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன நேத்து ஒரு மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறேன். ஒரு நல்ல குருவினுடைய நோக்கம் கேள்விக்கு பதில் சொல்வதில்லை, என்னத்தையாவது சொல்லி உங்களை அமைதியில் ஆழ்த்திடணும், அதான் ஒரு நல்ல குருவினுடைய நோக்கம். ஏன் நல்ல குருவுக்கு தெரியும், எவன் ஒருவன் ஆழ்ந்த அமைதிக்கு செல்கின்றானோ அவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவனுக்குள்ளேயே இருந்து பிறக்கும்ன்றது தெரியும். அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை அமைதியில் ஆழ்த்துவது தானே தவிர கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பீங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன உங்களை பதில் சொல்றதுக்காக பெற்று விட்டுருக்காங்க, எதுக்கு என்னை பெற்று விட்டுருக்காங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை நோக்கி நான் போகணும், ஐ எம் வெரி செல்ஃபிஷ். நாளைக்கே இறைவன் வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு என் கூட வாடனா டாட்டா பாய் வைக்கான்னு போயிட்டே இருப்பேன், நீங்களே எனக்கு முக்கியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்னத்தை நான் சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், கருணைன்ட்டேன், சரணாகதின்ட்டேன், தவம்ன்ட்டேன், பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டேன், வேற என்ன சொல்லி கொடுக்கணும், வேற என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்ட்டு? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. கோடி கோடியாக நான் சொத்து சேர்த்து வச்சிருக்க மாதிரி நான் ரொம்ப சுயநலவாதி, எதில் இறைவன் வந்துட்டாருன்னா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சொல்லுவேன், இறைவன்ற ஒருத்தர் வந்துட்டார்னா யாரையும் பார்க்க மாட்டேன். சில நேரத்தில் சிரிச்சு பேசுவேன், டக்குன்னு ஒரு ஒரு மாதம் ஃபோனே பேசணும்னு தோணாது. ஏன் உங்ககிட்ட எப்படி உறவுல இருக்கிறோம் அந்த மாதிரி இறைவன்கிட்ட மாபெரும் உறவுல இருக்கிற அவன்கிட்ட நான் எப்படி நான் ஒட்டி உறவாடுறது, எப்படி நான் ஆனந்த நிலையில் இருக்கிறது? நீங்க எப்படி பார்க்குறீங்க, நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பேசவே மாட்டுறாருங்க. இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நாலு பின்ன உங்களுக்கு கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவன்லாம் டென்ஷனுக்கு வருவான், பிரச்சனைக்கு வருவான், இப்படிலாம் கேள்விலாம் கேட்பான், பதிலெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு. எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவீங்க? ஒரு ஸ்மைல் சிரியா ஞானிகள்லாம் பெரிய பெரிய கேள்வி கேட்டால் சிரிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியுது. அப்போ உனக்கெல்லாம் புரியாது, அப்படி ஓரமாக போய் விளாட்றா, ஏண்டா உயிர் எடுக்கிற, எப்படி சொல்கிறாங்க ஞானிகள், என்ன சொல்கிறாங்க, அப்படி ஓரமாக போய் விளையாடுறா, உனக்கு புரியாது, இதெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, நாங்கள் எப்போ என்ன மனநிலையில் இருக்கிறோம்னு தெரியாது. நீத்தார் பெருமையில் திருவள்ளுவர் தெளிவாக சொல்கிறார், இதை துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் பெற்ற ஒருவனை பற்றி விமர்சனம் செய்வது என்பது இதுவரை இந்த உலகத்தில் மொத்தமாக பிறந்து இறந்த மொத்த உயிர்களையும் கணக்கெடுத்து சொல்வதற்கு ஈக்குவலானதுங்கிறார். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி உன்னை பத்தி பேசாதங்கிறார். நான் சொல்லல, யார் சொல்றாங்க, யார் சொல்றாங்க, ஞானம் பெற்ற ஒருவன். இப்ப நீங்களே ஞானம் பெற்றுட்டீங்கனாலும் எல்லாத்துக்கும் எல்லா விளக்கமும் கொடுத்துட்டு இருக்காதிங்க, எத்தனை பேருக்கு எத்தனை விளக்கம் கொடுப்பீங்க? இவங்க எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய கேம் விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம எந்த கேம் விளையாடுறோம், உள்ள இருக்கக்கூடிய கேம் விளையாடுறோம். உள்ளுக்குள்ள எரிமலை வெடிச்சு செவறிக்கிட்டு இருக்கு, அதை சரி பண்றதுக்குள்ள நமக்கு உயிர் போகுது, என்னடா பண்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபீலா இருக்கு, ஒவ்வொரு டென்ஷனா இருக்கு, நீ நினைச்சு பார்க்க முடியாத பெயின் எல்லாம் கோத்ரூ பண்ணுவீங்க உள்ள, அதை சரி பண்ணி நேர்படுத்தி சீர்படுத்தி நேர்படுத்தி அதை கொண்டு வரதுக்குள்ள உயிர் போயிடும். நீங்க இதுக்கே உங்களுக்கு எனர்ஜி போகும், இதுல நீங்க வெளியில இருக்கிறவனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? விளையாட்டு காரியம் கிடையாது. நீங்க வெளியில எவ்வளவு பெரிய உலகத்தை பாக்குறீங்களோ உள்ளுக்குள்ள அதோட பெரிய உலகம் ஒன்னு இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத பேர் உலகம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அந்த நினைத்து பார்க்க முடியாத பெரிய உலகத்தை டேப் பண்ணி உள்ள போக போக பைத்தியம் மாறிலாம் இல்லை, பைத்தியமே ஆயிருவீங்க. நீங்க ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க, டக்குன்னு
பீக்கில் இருக்கும் எனர்ஜி, கண்ணெல்லாம் பெருசாகி பியூப்புலாம் பெருசாகிடும், பியூர் கனெக்டடாக இருப்பீங்க, கான்சியஸ்னஸ் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டக்குன்னு அழுதுகிட்டு இருப்பீங்க உருண்டு பிறண்டு, காதிலிருந்து புகை வரும் சில நேரத்தில், தலை கிரு 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 கிருன்னு சுற்றும், டக்குன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, டக்குன்னு பிளிஸ்ஃபுல்னு மோடுக்கு போவீங்க. ஏன், எனர்ஜி பீக்கில் இருக்கும், ரைஸ் ஆகிட்டே இருக்கும், மேலே ஏறும் கீழே இறங்கும், சைடில் போகும் ரைட்டில் போகும், மேலே சுற்றும் கீழே சுற்றும், எப்படி இருக்கும் தெரியுமா? சில பல தெளிவு பெற்றவர்களை பார்க்கும்போது எப்படி தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படின்னா, மென்டல் மாதிரி தெரியும், பைத்தியம்னு தெரியும் உங்களுக்கு, அவங்க கான்சியஸ்னஸ் அவங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கெல்லாம் பக்குவம் பத்தாது உங்களுக்கு. நல்லது செய்தாலும் தீமை செய்தாலும் யார் தண்டிக்க போறா? இறைவன் தண்டிக்க போறான். நீங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போவீங்க, நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தனை? இதனாலதான் சொல்றேன், அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க அவன் என்ன மனநிலையில் இருக்கிறானே தெரியாது. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களையும் ஜட்ஜ் பண்ணாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்காங்க, அவங்க லேர்னிங் ப்ராக்ரஸ்ல இருக்காங்க, லேர்னிங் ப்ராக்ரஸ்ல இருக்கிறவங்க அந்த ஜட்ஜ் பண்ணீங்கன்னா யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனையா? அவங்களுக்கு பிரச்சனையா? ஒரு தப்பான சிந்தனை உள்ள போயிடுச்சுன்னா அது எடுக்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தவறுன்னு தெரியறது நாளைக்கு சரின்னு தெரிய வரும். அப்ப உங்களோட பொண்டாட்டியோ உங்க புருஷனோ நீங்க தண்டிச்சிட்டீங்க அப்படின்னா எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க நாளை பின்ன? புரியுமா உங்களுக்கு? ஏதாவது உலகம் மொத்தமும் சேர்ந்து உங்களுக்கு பிரஷர் கொடுக்கும், இது சரியில்லை அதுதான் சரி. எங்க ஒரே ஒருத்தன் உண்மையான உண்மையை பேசுறான், 100,000 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை பேசுறான், 100,000 பேர் சேர்ந்து பேசுற பொய் உண்மையா, ஒரே ஒருத்தன் பேசுற உண்மை உண்மையா? ஆனா இந்த உலகத்துல நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் சேர்ந்து மொத்தமா ஒரே மேட்டர் பேசுறான்ற பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிறீங்க. இப்ப தனியா உண்மையை பேசுறவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கஷ்டமா இருக்கு, அவன் ஒரு ஆளா போராடிட்டு இருக்கான், தனியா கத்திக்கிட்டு இருக்கான், டே அப்படி இல்ல, டே அப்படி இல்ல, டே அப்படி இல்ல, இப்படி வா, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இதை பாரு, இதை பாருன்னா பார்க்க முடியலையே, கேட்க முடியலையே, பேச முடியலையே. காலம் போனதுக்கு அப்புறம் அந்த ஞானத்துக்கு என்ன பயன் இருக்கு, என்ன பலன் இருக்கு? இதனாலதான் நான் சொல்றேன், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்களை முதல்ல ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு வளர்ச்சி என்பது அனுபவத்திலிருந்து தான் பிறக்கிறது. அனுபவம் எதிலிருந்து வருகிறது? நல்லது கெட்டதிலிருந்து வருது. நல்லது மட்டும் வருது, ஓகே ஏத்துக்கிறீங்க, கெட்டது வந்தா ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? கெட்டது வராம எப்படி ஒரு விஷயம் கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி புரியும்? 24 மணி நேரம் எனக்கு நல்லது மட்டும் நடக்கணும், எவ்வளவு பெரிய சுயநலவாதி நீங்க! பிறந்தவன் மொத்தமும் இந்த உலகத்தில இருந்து சாகல அப்படின்னா பூமி தாங்குமா? பால் அழியலன்னா தயிர் வருமா? தயிர் அழியலன்னா மோர் வருமா? மோர் அழியலன்னா வெண்ணெய் வருமா? வெண்ணெய் அழியலன்னா நெய் வருமா? நெய் இல்லைனா எப்படி தொட்டு நக்குவீங்க நீங்க? ஆஹா, சூப்பரா இருக்கு இன்னைக்கு நெய். எப்படி வரும்? எங்கிருந்து வரும்? அழிவு எனும் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அழிவு எனும் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஞானம் எங்கிருந்துங்க பிறக்கும்? எங்கிருந்து பிறக்கும்? எப்படி அழிவு எனும் தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை போலவே படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று தன்மையும் இறைவன் தான். படைத்தலை ஏத்துக்கிறீங்க, காத்தலை ஏத்துக்கிறீங்க, அழித்தலை ஏத்துக்கவே மாட்டீங்க. எவன் அழித்தலை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஞானி. அழித்தலை முதல்ல ஏத்துக்கணும், எது அழிந்தாலும் ஏத்துக்கணும். ஏன்? Everything is coming into a different forms. தோன்றுவது மறையும், மறைந்தது தோன்றும். கலர் மாறும், சைஸ் மாறும், ஷேப் மாறும், எல்லாம் மாறும், ஆனா மாறும், ஆனா வந்துடும். ஏன் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? தோத்து போக போதும் தெரிஞ்சு போச்சு, அழிஞ்சு போக போதும் தெரிஞ்சு போச்சு, ஏன் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி பிடிச்சு வைக்க முடியும்? காத்த பிடிச்சு வைக்க முடியுமா உங்களால? காற்றின் தன்மையில் இருக்கிறவனை மட்டும் எப்படி பிடிச்சு வைக்க முடியும் உங்களால? இறைவன் ஒரு பொக்கிஷத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார் என்றால் அது எதுக்கு? நீங்க மட்டும் அனுபவிக்கிறதுக்காகவா, இல்ல அனைவரும் அனுபவிப்பதற்காகவா? அந்த பொக்கிஷத்தை அப்பதான் கண்ணு மாதிரி காட்டுறாரு. பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதுக்கு கொடுக்கிறாரு? கொடுத்தா என்ன பண்ணுவான்னு பாக்குறாரு. சுயநலத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் அழிந்து விடுவீர்கள். சுயநலம் வேண்டாம், இந்த உயிரானது, இந்த பொருளானது, இந்த பதவியானது, இந்த பொறுப்பானது அனைவருக்கும் பொதுவானது, இதை நான் மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஞானம். புரியுதா நான் பேசுறது? ஏதாவது
அனைவரும் எந்த வாழ்க்கையை வாழ்றீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க, எனக்கு என்னால என் மூலியமா எனக்காக மட்டும்தான், என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் சுகம், என் சந்தோஷம், எவன் எப்படி போனா என்ன, அப்படி காற்றோ நீரோ இல்ல வந்து நெருப்போ ஆகாயமோ நினைத்திருந்தால் நீங்கள் வாழ முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை இன்னொருத்தன் போட்ட பிச்சை. உங்களை மாதிரி அவரே எவனோ ஒரு சமூக சேவகன், ஒரே ஒரு நல்லவன் ஒரு ஊர்ல இருந்தா போதும், அவனுக்கா அந்த ஊர்ல மழை பெய்யுன்றான். எப்படி அவன் ஒருத்தன் தான் எல்லாரும் நல்லா இருக்குன்றான். மீதி பேர்ல என்ன நினைக்கிறீங்க, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு வந்தா போதும், டைமுக்கு எல்லாம் கிடைச்சா போதும், வீடு கிடைச்சா போதும், காரு கிடைச்சா போதும், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து எப்படி வேணாலும் செத்து போறேன்னு நினைக்கிறீங்க, எப்படி அப்படி இருக்க முடியும்? உலகம் எப்படி வேணாலும் போட்டும், எப்படி வேணாலும் வாழட்டும், எப்படி வேணாலும் அழியட்டும், நான் பாட்டுக்கு சுயநலமா இருந்துட்டு போறேன்னு நீங்க நினைக்கிற மாதிரியே நானும் நினைச்சா என்ன ஆகும்? இணைய மாதிரியே என்னை சார்ந்தவர்களும் நினைச்சா என்னாகும்? ஜெகன் அப்படி நினைக்கிறாரு, அரவிந்தன் அப்படி நினைக்கிறாரு, சதீஷ் அப்படி நினைக்கிறாரு, பரஞ்சோதி அப்படி நினைக்கிறாரு, லேகா அப்படி நினைக்கிறாங்க, சுத்தி இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. யா எல்லாருக்கும் சுயநலமா வாழ்ந்தா போதுங்கன்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை? இப்ப இந்த கிளாஸ் இங்க நடக்குது இல்ல, இதுல 10 பைசா பிரயோஜனம் இருக்கா எங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, கரண்ட் பில் யாரு கட்டுறது? என் ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட் என்னாச்சு? என் விசாக்கு சார்ஜ் என்னாச்சு? பணம் கொடுங்கன்னு கேட்கல, புரிஞ்சுக்கணும் முதல்ல. விசா டிக்கெட் காஸ்ட் என்னாச்சு? இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், என்னோட உடல் உழைப்பு என்னாச்சு? என்னோடய உயிர் சக்தி என்னாச்சு? தவம் பண்ணி எனர்ஜியை சேர்த்து வச்சுருக்கேன், பேசுனா எனர்ஜி கம்மியாகுமா ஜாஸ்தியாகுமா? கம்மியாகுமா ஜாஸ்தியாகுமாங்க? என் உயிர் சக்திக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? நீங்க கேட்கலாம், நீ எப்படி நீங்கெல்லாம் இப்படி எப்படிங்க பேசுங்க? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சா, இப்போ உங்களை மாதிரியே நானும் நினைக்கிறேன், நீ எப்படி என்னைய மட்டும் கருணையா இருந்து எதிர்பார்க்குறீங்க? இப்போ எனக்கு ஆசை இருக்காதா? நான் இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கணும், எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? மலையை குடைக்கிறாங்க, மண்ணை குடையிறாங்க, தண்ணியை நிறுத்துறாங்க, ஒரு உதவி யார் யாருக்கு பண்றதில்லை, சக மனிதனுக்கு சப்போர்ட் பண்றதில்லை, ஹெல்ப் பண்றதில்லை, உதவி பண்றதில்லை, எதுவும் பண்றதில்லை. காலையில் பால் பாக்கெட் வருதா, தே தண்ணி இருக்கா, கலக்கி சாப்பிட்டோமா, வேலைக்கு போறதுக்கு காடி இருக்கா, ஊத்துறதுக்கு என்ன இருக்கா, டச் அண்ட் கோ சரியா வேலை செய்யுதா, ஸ்மார்ட் டேக் வேலை செய்யுதா, உள்ள போறோமா வெளியே வரமா, பாஸ்போர்ட் இருக்கா, சாப் பண்ணமா வெளியே வந்தோமா, இதைத்தான் பாக்குறீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாடுன்னு ஒண்ணு வேணும், வீடுன்னு ஒண்ணு வேணும், தண்ணின்னு ஒண்ணு வேணும், இல்லைன்னா செத்து போயிருவோம். அடுத்து பெத்து வச்சிருக்கீங்க பிள்ளைங்கன்னு ஒண்ணு, அதுக்கு என்னத்தை விட்டு வச்சுட்டு போக போறீங்க அடுத்த ஜென்மத்துக்கு? கோடி கோடியா பணமா? இருக்க இடம் இல்லை, இருக்க தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க எப்படிங்க நல்லா இருக்கும்? எப்படிங்க நல்லா இருக்கும்? உங்க சுகதுக்கங்களை அனுபவிங்க, நான் வேணான்னு சொல்லலை, நான் உங்களை ஏதாவது அனுபவிக்க வேணான்னு சொல்றேன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கை, ஜாலியா இருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, கொஞ்சமாவது சொசைட்டி ரீதியா கொஞ்சம் யோசிங்க, இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஏன் சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, போக 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 கலியுகம் முத்த முத்த என்ன ஆகுனா, இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே வராது. போனை உருவாக்கிடுவீங்க, லேப்டாப் உருவாக்கிடுவீங்க, டிவி மேனுஃபேக்சர் பண்ணிடுவீங்க, மைக் ரெடி ஆக்கிடுவீங்க, கேமரா உருவாக்கிடுவீங்க, ஒரு மலையை நீங்க உருவாக்கி காட்டுங்க. நீங்க தான் பெரிய அறிவாளியாச்சு, உங்களை மாதிரி அறிவாளி தான் உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு மலை, ஒரு மவுண்டன், ஒரு பாயிண்ட் ஆஃப் மினரல் கூட மிஸ் ஆகாம இயற்கை எப்படி கிரியேட் பண்ணிருக்கோ அதே மினரல்ஸோட பாயிண்ட் ஒரு டிராப் மிஸ் ஆகாம நீங்க கிரியேட் பண்ணி காட்டுங்க, பண்ணுங்க. எதுக்கு மலைக்கு போறீங்க? சின்ன மேட்ரு, உங்க ரத்தம் இருக்குல்ல, ஒரே ஒரு டிராப் ஆஃப் பிளட் என்ன காம்பினேஷன்ல இருக்கோ அப்படியே செயற்கையா உருவாக்கி காட்டுங்க. நீங்க காம்பினேஷன் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ, எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ, எத்தனை ஓசோன் இருக்கோ அப்படியே அதில் இது வரணும், எத்தனை மினரல் இருக்கோ அப்படியே வரணும். பண்ண முடியுமா? முடியுமா? அப்புறம் எல்லாத்தையும் இன்டர்நெட்லேயே தேடிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன, அரிசி, கோதுமை, உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்புலாம் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவீங்களா? 1G, 2G, 3G, 4G, கஞ்சி கஞ்சி எங்க குடிக்கிறது? இன்டர்நெட்ல குடிப்பீங்களா? எங்கிருந்து குடிப்பீங்க? எங்கிருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க? 5G, 6G, 7G போகும், அது போயிட்டு போகுது.
சாப்பாடு, தண்ணி. இதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் படிக்கணுமா? நம்மால் வரையா தெளிவா பேசுறார். கார் போவது ஒரு நாள் நின்றுவிடும், விமானம் பறப்பது ஒரு நாள் நின்றுவிடும், மனிதர்கள் அவர்களது வேலையை ஒரு நாள் நிறுத்தி விடுவார்கள், மொத்த உலகமும் ஸ்தம்பித்து ஒரு நாள் நிற்கும். அப்போது உனது உணவை உனக்காகவே விளைவித்து சமைக்க தெரிந்திருந்தால் நீ யாரினுடைய எதிர்பார்ப்பையும் உதவியும் எதிர்பார்க்க தேவையில்லைங்கிற. நடந்ததா இல்லையா? என்ன நடந்தது? வெரி குட், கரெக்டா சொல்ற. COVID-19 வந்ததா இல்லையா? மொத்தமும் நின்றுச்சு. ஒருத்தர் நினைச்சு பார்த்துருப்பீங்களா? மொத்த பேரும் உள்ள போய் தான் நம்ம இருக்க போறோம், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம். யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? போனோமா இல்லையா உள்ள? எத்தனை பேர் மிச்சரு, பழைய சோறு, அரிசியை சாப்பிட்டலாம் உயிர் வாழ்ந்தாங்க தெரியுமா? வெளியில வர முடியாம பயந்தீங்களா இல்லையா அந்த வைரஸுக்கு? எஸ் ஆர்னோ? அப்புறம் நம்ம உணவை நமக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியல. நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கத்திரிக்காய் எப்படி விளைவிச்சு கொண்டு வர்றதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கொத்தமல்லி எப்படி வருதுன்னு தெரியுமா? வெண்டைக்காய் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியுமா? இதே தெரியல, நம்ம எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து என்ன பிரயோஜனம்? அத்தியாவசியமான ஒரு பொருள். இப்போ இந்த அரசாங்கமும் இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? எதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், அது நம்ம உயிர்னு சொல்லிக் கொடுக்கணும், நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்கணும், மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்லடா நல்ல மனுஷனாக இருந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு வினாடி நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. நடக்கத்தான் மாட்டேங்குது. நினச்சாவது பார்ப்போம், நினச்சாவது. நினைக்கிறதுக்கு என்ன காசு? பெருமாளையே அடிக்கடி சொல்லுவார், நினைக்கிறதுக்கு கஞ்ச பிசாதித்தனம் பண்ணுறாங்க, ஏன்னே தெரிலுங்க அப்படிங்கிறாரு. நினைக்கிறதுக்கு என்ன? அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். சும்மா தானே நினைக்கிறோம். காடி எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்தில் வள்ளலார் இருக்காரு, அவர் ஏன் வள்ளலார், எங்கள் அப்பன் அப்படின்னு நினச்சிட்டே காடி ஓட்டுங்க பாரு. நானே ஒரு நாள் அதை பண்ணி பார்த்தது இல்லை. ஆஹா, பரவாயில்ல, நல்ல மேட்டராக இருக்கு. ஆமாம் இல்லை, நினச்சி பார்க்குறேன். பக்கத்தில் வள்ளலாரோ சிவானந்த பரமஹம்சரோ உட்கார்ந்து வந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஏன் நினச்சா வரமாட்டாங்களா அவங்க? சர்வ வியாபிகள் அகிலமெங்கும் பரவி இருக்காங்க. உட்காந்து வர மாதிரி நினைக்கிட்டுமே போய் ட்ராப் பண்ணட்டும், நம்ம மறுபடியும் நம்ம கூட ரிட்டர்ன் வராங்கன்னு அப்படி ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இப்போ இப்போ எப்படி நினைக்கணும்னா, அரசாங்கமும் இருக்கக்கூடிய மனிதர்களும் சக உறவினர்களும் அனைவரும் இந்த மனநிலையில் இருக்காங்க. எந்த மனநிலை? உங்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. இந்த உயிர் எப்படி நல்லா இருக்கும்? இந்த உயிருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன கொடுக்க முடியும்? எப்படியெல்லாம் இந்த உயிருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும்? இந்த உயிரை எப்படி அரவணைச்சு போக முடியும்? இந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுத்து மாற்ற முடியும்? இப்படி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் இப்படி நினைக்குது, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி நினைக்கிறான், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி நினைக்கிறாங்க, எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க. அந்த சமுதாயம் எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும்? இப்ப எப்படி நினைக்கிறீங்க? அவன் 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 சம்பாதிக்கிறான், அவன் வேலையை பார்க்கறான், இல்லை எனக்கு என்ன வேலை, என் பொண்டாட்டி உண்டு, என் பிள்ளை உண்டு, என் வேலை உண்டு, என் குழந்தை உண்டு, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறேன்னு நினைக்கிறீங்க. எங்க இருந்து ஒற்றுமை வரும்? ஆல்ரெடி மதத்தை காரணம் காட்டி, மொழியை காரணம் காட்டி, ஜாதியை காரணம் காட்டி, வண்ணங்களை காரணம் காட்டி நம்மளை பிரிச்சுக்கிட்டு இருக்கான். போதா குறைக்கு அவனுக்கு சப்போர்ட்டிவா வேற, நம்மளும் இதே மனநிலையில வாழ்றோம். எப்படி இந்த சமூகம் நல்ல நிலைக்கு போகும்? ஒரு வீடு நல்லா இருந்தா அந்த தெரு நல்லா இருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தா அந்த சிட்டி நல்லா இருக்கும், அந்த சிட்டி நல்லா இருந்தா அந்த மாவட்டம் நல்லா இருக்கும், அந்த மாவட்டம் நல்லா இருந்தா அந்த ஸ்டேட் நல்லா இருக்கும், அந்த ஸ்டேட் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். இப்படியே ஒவ்வொரு நாடும் நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும். அப்ப மொத்த உலகமும் நல்லா இருக்கிறது எங்க தொடங்குது? தனி மனிதனுடைய சந்தோஷத்தில், தனி மனிதனுடைய பார்வையில், தனி மனிதனுடைய ஒழுக்கத்தில் தொடங்கல, தனி மனிதனின் கருணையில் தொடங்குகின்றது. ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்காது, இருக்க முடியாது. கருணையா இருக்கணும்னு நினைங்க, ஒழுக்கம் வந்துடும். எப்படி ஒரு காந்தமானது இரும்பு துகள்களை ஈர்த்து விடுகிறதோ, இரும்பை ஈர்த்து விடுகிறதோ, அதுபோல கருணை என்பது அனைத்து நல்ல குணங்களையும் ஈர்த்து விடும். எல்லாத்தையும் இழுத்துறோம். நீங்க சிலபஸ் தேடவே வேணாம். நான் எத்தனை நல்லதா இருக்கிறது, இப்படி நல்லா இருக்கிறது, அப்படி நல்லா இருக்கிறதா, எதெல்லாம் இப்படிதான் யோசிக்க வேணாம். அன்பா இருங்க, எல்லா குவாலிட்டியும் வந்துடும். சிம்பிளான ஃபார்முலா. அன்புனா என்ன? சும்மா இருக்கிறது, பேசாம இருக்கிறது அன்பு கிடையாது. அந்த உயிருக்கு நான் எப்படி நல்லது செய்ய முடியும்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் அன்பு. நீங்க அன்பா இருந்துட்டீங்கன்னா அந்த உயிருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த உயிரும் அன்பினால் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவங்க கான்சியஸ் மைண்ட்ல உங்களை தப்பான ஆளுன்னு நினைச்சா கூட அவங்களுடைய ஆன்மா விட்டு கொடுக்காது. ஏதோ தப்பா நினைக்கிறடா, அவன் நல்ல வண்டா அப்படின்னு எது சொன்னோம்?
அது எப்ப நடக்கும்? நீங்க அன்பா இருந்தா தான் நடக்கும். எப்போது ஒரு மனிதன் உண்மையான அன்போடு வாழ ஆரம்பித்து விடுகிறானோ காந்தமாக மாறிவிடுகிறான். எப்ப காந்தமா மாறிடுறானோ சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லா சக்தியும் அவனுக்கு கிடைச்சிடும். மனிதனுடைய அருள் மட்டும் கிடைக்காது. புதுசாக ஒரு இடத்துக்கு போறான்னா இப்ப இந்த இடத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், அந்த தேவதை உனக்கு ஃப்ரெண்டாயிரும். இவனே இவன் கேட்காம உனக்கு சப்போர்ட் பண்ணும். புதுசாக வேற ஒரு இடத்துக்கு போறான்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அருட்சக்தி இருக்கா, ஒரு சித்தர் இருக்காரா, இவனுக்குள்ள பூந்து உனக்கு வேணுங்கிறத கிளென்ஸ் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இவன்ட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நல்லது பண்றதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? கெட்டது நல்லவனுக்கு ஏதாவது பண்றதுனா தான் நல்லது கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நல்லது நல்லதுக்கு நல்லது பண்றதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? டக்கு டக்குன்னு வந்து நல்லது பண்ணிட்டு போவோம். நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லது மட்டும்தான் பாக்குறீங்க. அன்பா இருங்க, கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய நல்லதெல்லாம் நடக்கும். யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இறைவன் கரெக்டா வழி நடத்தி கொண்டு போவார், கரெக்டா வழி நடத்தி கொண்டு போவார், அழகா தூக்கிட்டு போவார். தர்மம் செய்பவனுக்கு, அதிக அளவில் தர்மம் செய்பவனுக்கு இறைவனே வந்து பிச்சைக்காக கையேந்தும் போடுறான். எப்பேற்பட்ட வார்த்தைங்க! அதிக அளவு தர்மம் செய்பவனுக்கு இறையே வந்து பிச்சைக்காக கையேந்துமா? எனக்கு கொஞ்சம் குடுறா, ஏன் ஊருக்கே கொடுக்கற இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிற எனக்கு ஏதாவது கூடு, நான் ஒரு திருப்தி நிலைக்கு வரேன் அப்படின்னு யார் வந்து கையேந்துவான்? இறையே வந்து கையேந்துங்கிறார் அகத்தியர். எவ்வளவு பெரிய வார்த்தை! எப்பயுமே ஒன்னு ரெண்டு மூணு நாள் கணக்கே போட்டு ஏபிசிடி கணக்கே பேசிக்கிட்டு நல்லது கெட்டதே பேசிக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப இந்த தியரிக்குள்ளலாம் வரப்போறீங்க? நீங்க பிராக்டிக்கல் தியரி, அன்புன்ற தியரிக்குள்ள எப்ப வரப்போறீங்க? கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன் இது. இது ஆனந்த நிலையோட உச்சம். ஒவ்வொரு வினாடியும் எப்படி இந்த பசுல சால்வ் பண்றது, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்ற அந்த ஞானம் வந்துவிடும். ஆரம்பத்திலே இதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நீங்க இப்ப ஆசைப்படுறீங்களா குடும்ப வாழ்க்கை, பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள, இதெல்லாம் ஆரம்பத்திலே டேக்கிள் பண்ணிடுவீங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. தூக்கி ஓரம் கட்டி வச்சு இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு போயிடுவீங்க. நீங்க இப்ப நீங்க மாட்டிட்டு இருக்கிறது பூரா இந்த கேம்லயே எனர்ஜி பூரா போயிட்டு இருக்கு, செத்து போய்கிட்டு இருக்கீங்க. இறைவன் மொத்தம் 36,47,546 மூச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இத்தனை வயசுல உங்களுக்கு 25 லட்சம் மூச்சு போயிருச்சு, இன்னொரு 11 லட்சம் மூச்சு தான் இருக்கு, செத்து போயிருவீங்களே. அப்புறம் அம்மா நாள் வராது, அப்பா நாள் வராது, யாரு கூப்பிட்டாலும் வராது, எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? இதுக்காக மறுபடியும் நீங்க பிறந்து வருவீங்களா? எதை கத்துக்கிறதுக்கு? இதை கத்துக்கிறதுக்கு. இறைவன் உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்தையும் அளவு கடந்து கொடுக்க தயார் நிலையில் இருக்கின்றான். ஆனால் அன்பு என்ற ஒன்றை மட்டும் உங்களிடம் எதிர்பார்க்கிறான். ஏன் அன்பா இருக்கணும்? எங்க உங்க வீட்டுல கல்யாணம் பண்ண பொண்டாட்டி உங்க மேல அன்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. உங்க புருஷன் உங்க மேல அன்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்க பிள்ளைங்க உங்க மேல அன்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க அப்படி எத்தனை பேர் மேல அன்பா இருந்தீங்க? பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நீ எதை கொடுக்கின்றாயோ அதை நான் உனக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பேன். நீ அன்பு கொடுத்திருந்தீங்கன்னா அன்பு பல மடங்கு திருப்பி வந்திருக்கும். கொடுத்தீங்களா? கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை வேற யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அன்பா இருக்கிறதுனால நான் ஜாலியா வாழ்றேன் என் வாழ்க்கைய. அன்பா இல்லைன்னா நான் மிதி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நான் சாக போறேன். இது என்ன சம்பந்தப்பட்டது? ஆக மொத்தம் கொடுப்பது திரும்பி பல மடங்கு வரும். கொடுக்க தயார் நிலையில் இல்லாதவனுக்கு எதுவும் திரும்பவும் வராது. கொடுத்தீங்களா? கடன் கொடுத்தீங்க, அன்பு கொடுத்தீங்களா? பணத்தை கொடுத்தீங்க, அன்பு கொடுத்தீங்களா? வெறுப்புணர்வை கொடுத்தீங்க, அன்பு கொடுத்தீங்களா? வாசி யோகம் தேவையில்லை, குண்டலினி யோகம் தேவையில்லை, அந்த யோகம் தேவையில்லை, இந்த யோகம் தேவையில்லை, ஒரு யோகமும் தேவையில்லை. அன்பை விட மிக சிறந்த யோகம் உலகத்திலேயே கிடையாது. கொடுத்தீங்களா? எப்படி ஒரு பொறாமை உணர்வு எப்படி வருது உங்களுக்கு? அவன் முடிச்சதுக்கு அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிக்கிறான், நல்லதோ கெட்டதோ. நீங்க எப்படி அதை கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? How can you do like that? Who gave the permission to do it? Final na solla varadhu onne onnu da. Motta evlo neram na pesna matter enna theriyuma? Ore vaartha da. Enna? Edhu ungalku kedaikkanum nenikireengalo adhu adhigama kudunga illana varadhu. Evlo da matter.
கொடுக்க கொடுக்க எங்கே வரமாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொடுக்க தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். கொடுக்கறதுன்னா என்ன, எதிர்பார்ப்புலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இதுதான் கொடுக்கறது. எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும், இல்லைன்னா வராது. அன்பு வேணும்னா அன்பு கொடுக்கணும், அருள் வேணும்னா அருள் கொடுக்கணும், பிளஸ்ஸிங் வேணும்னா நீங்கள் யாராவது பிளஸ் பண்ணணும், உதவி வேணும்னா நீங்கள் வேறு யாருக்காவது உதவி பண்ணணும், சாப்பாடு உங்களுக்கு பசியில் எப்போயாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் யாருக்காவது பசியில் சாப்பாடு கொடுக்கணும், பண உதவி எப்போயாவது உங்களுக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சா நீங்கள் அவனுக்காவது அவசர உதவிக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். ரோட்டில் உங்கள் காரு உங்கள் காடி பிரச்சனையாகி டயர் ப்ராப்ளம் ஆகி நிற்கிது அப்படின்னா நீங்கள் ரோட்டில் காடி வேறு எவனா டயரில் பஞ்சர் ஆகி நின்னான்னா அதுக்கு நீங்கள் போய் உதவி பண்ணணும், இல்லைன்னா அந்த டைமில் உங்களுக்கு உதவி வராது. ஏன், இதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. நீங்கள் செய்கிற பாவம்லாம் இறைவன் கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பணம் சம்பாதிக்கலாம், கூடவே பாவத்தையும் சேர்த்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், பணம் மட்டுமே நோக்கம் என்று சென்றால் பாவத்தை அதிகமாக சம்பாதித்து விடுவீர்கள். பாவம் சேர்ப்பதற்கு நீங்கள் பயப்படணும், பணம் சேர்ப்பதற்கும் பயப்படணும். பணத்தை சேர்ப்பது தவறல்ல, புண்ணிய பணமாக சேருங்க. எப்போ அது புண்ணிய பணமாக மாறும், சம்பாதித்த பணத்தில் தான தர்ம காரியங்கள் செய்யும் போதோ பிற உயிர்களை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் வரக்கூடிய பணமோ புண்ணிய பணமாக சேரும், இல்லைன்னா சேர்ந்த பணமே உங்களை அழித்து விடும், பெரிய பாவத்தை சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். கிளியர், பார்த்து தெளிவாக பக்குவமாக நடந்துக்கங்க. இன்றைய சத்சங்கத்தில் உங்கள் அனைவரிடமும் இந்த சத்தியத்தை பற்றி உரையாடி கொண்டிருப்பது மாபெரும் மகிழ்ச்சி, மிக சிறந்த சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.